வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சுறா படத்தோட கதை விளக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் மனப்படன் உங்களுக்கு கிடைக்கும், நீங்களும் கடை கடன் பார்க்கவும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். சுறா படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோ வந்து ஒரு குப்பத்தில் தன்னோட ஃபேமிலியோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த குப்பத்தை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி விற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டீலர் ஒரு அமைச்சரை போய் பார்க்குறான். பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் பண்ணத்தையும் கொடுத்துட்டு அந்த இடத்த எப்படியாவது எங்களுக்கு வாங்கி தந்துடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அமைச்சரும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த குப்பத்தில் இருக்கிற மக்களை காலி பண்ணக்கு ஒவ்வொரு முயற்சியாக எடுக்கிறாரு. அதை எப்படி ஹீரோ தடுக்கிறாரு அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக காமெடி கலந்து ரொமான்டிக்காக சொல்லியிருக்க படம் தான் சூறா. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் மீன் பிடிக்க போனவங்க எல்லாருமே புயலில் மாட்டிக்கிறாங்க. அதில் எப்படியோ எல்லாருமே ஓரளவுக்கு தப்பிச்சு கரைக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் கரைக்கு வரல. எல்லாரும் ஹீரோவை காணும் சொல்லி பதட்டத்தோடு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பயங்கரமான டைவை போட்டு அப்படியே நீந்தியே கரைக்கு வந்துடுறாரு. அப்படியே ஒரு சாங்கியம் போட்டு எல்லாருமே ஆடி முடிச்சதுக்கப்புறம் அங்குள்ள அமைச்சர் அந்த புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அங்குள்ள எல்லாத்துக்குமே நிவாரண நிதியை கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் கிளம்பும்போது இந்த இடத்துல முக்கியமான ஆள் யார், யார் சொன்னால் இந்த மக்கள் அப்படியே நம்புவாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது ஹீரோ சொன்னால் இங்கே உள்ள எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சருக்கு நியூஸ் போகுது. ஹீரோ எப்போது போல் வலையை பின்னிட்டு பீச்சில் இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க மேக்கப் போட்டு நேராக போய் கடலில் கடல் மாதாவே என்னை காப்பாற்றுக்கும் இந்த அவளை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சு தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு இப்போ எப்பா எப்படியாவது அவங்கள காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஓடி போய் காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் எதுக்கம்மா இங்கே வந்து தற்கொலை பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கள் வீட்டு நாயை காணோம், அது இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது ஒரு நிமிஷம் கூட, அதனால தான் நான் வந்து தற்கொலை பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அவர் ஃப்ரெண்டை பிடிச்சி அடி அடினு அடிச்சிடுறாரு. வில்லனும் எல்லா இல்லீகல் தொழில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ரக் கடத்துறது, இல்லீகலாக கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ்லாம் கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்திட்டு வர்றாரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல். ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் அடுத்த நாள் வலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோன் அதே மாதிரி வராங்க, வந்துட்டு தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோ என்னால் இன்றைக்கி காப்பாற்ற முடியாது, வேணா நீ போய் காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எப்படிப்பா போய் காப்பாற்றுறது, எனக்கு தான் நீச்சலே தெரியாத, எப்படியாவது போய் காப்பாற்றிருப்பா, ஒரு பொண்ணு சாவுக்கு நம்ம காரணமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வலுக்கட்டாயமாக அனுப்பிடுறாரு. ஹீரோவும் போய் அம்மா உனக்கு இதே தான் வேலையாக இருக்கா, ஒழுங்காக ஒரு வேலையை போய் பாருமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அதட்டவும் சாரி சார், நேற்று நடந்ததுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறேங்க. அதுக்கு ஹீரோ போமா போய் வேலையை பாருமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்த ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஹீரோவை எப்படியாவது என்னை லவ் பண்ண வைக்கிறீங்க, இல்லைன்னா என் சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கும் வேறு வழியே இல்லாமல் ஹீரோவை கூப்பிட்டு போய் ஹீரோயின் வீட்டில் யாரும் இல்லாத போது மாடி வழியாக ஏணி போட்டு ஏறி போய் ஹீரோயினை லவ் பண்ண வைக்கிறாங்க. அப்படியே படிப்படியாக ஹீரோ ஹீரோயினையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு சாங்குக்கு போயிட்டு வராங்க. அப்போது வில்லனுக்கு ஒரு ப்ரொப்போசல் வருது. என்னென்னா ஹீரோ இருக்கிற குப்பத்தை காலி பண்ணி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுத்துட்டா அந்த கம்பெனி அந்த இடத்துல நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் கட்டி அப்படியே இப்போ ஹை அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணி அதில் வர்றதில் ஒரு பெரிய ஷேரை வில்லனுக்கு கொடுக்குறதாகவும், வில்லன் வந்து அந்த ஏரியாவில் நல்ல மதிப்பில் இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அமைச்சராக இருக்கிறதுனாலையும் அவர்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறாங்க. வில்லனும் இதை எடுத்துக்கொண்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் நீங்கள் இந்த குப்பத்தை விட்டு காலி பண்ணுங்க, அடிக்கடி புயல் சீற்றத்தாலேயும் சுனாமினாலேயும் நீங்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது உங்களுக்கு, அதனால் கவர்மெண்ட்டை பேசி இந்த இடத்துக்கு பதிலாக சிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு இடத்த நான் வாங்கித்தரேன், அந்த இடத்துல உங்களுக்கு வீடும் கட்டித்தரேன், நீங்கள் எல்லாருமே அங்கே ஷிஃப்ட் ஆயிருங்க, அதுவும் காங்கிரீட் வீடு, உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது, நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சரி இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லும்போது ஹீரோ வந்து இல்லை இல்லை நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், ஏன்னா இந்த இடம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம், நீங்கள் வந்து எங்களுக்கு புது வீடு கட்டித்தரலாம், ஆனால் தொழில் அமைச்சு தர முடியுமா, நீங்கள் சொல்கிற இடத்துலேருந்து இங்கே வந்து கடலுக்கு போனால் ரொம்ப தூரமாக இருக்கும், அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது, எங்கள் மக்கள் முக்கால்வாசி பேர் மீன்பிடி தொழிலில் தான் நம்பியிருக்கோம், எங்களுக்கு எல்லாமே இந்த கடல் தான், இங்கே தான் எங்களோட வாழ்க்கை, இதை விட்டு போனோம்னா நாங்கள் யாருன்னு எங்களுக்கே அடையாளம் தெரியாதமாக போயிடும், நாங்கள் இந்த நாட்டிலேயே ஒரு
அனாதைகளாக வாழ வேண்டியது இருக்கும். அதனால் எங்கள் வீட்டை விட்டு மட்டும் இல்லை இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கேயுமே வரமாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வில்லன் குரூப் ஹீரோவை யாரும் இல்லாத சமயம் பார்த்து தூக்கிட்டு போய் விட்டுறாங்க. வேறு பணமும் கொடுத்து எப்படியாவது ஹீரோவை தான் பக்கம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ மக்கள் பக்கமாகவே இருக்கிறதுனால அவரை அடித்து கடலில் போட சொல்லிடுறாரு. அவங்களும் ஹீரோவை அடித்து கடலில் போட்டுறாங்க. அவர் சுனாமியிலே எஸ்கேப் ஆகி வராள். இவங்க அடியெல்லாம் அவருக்கு சும்மா கொசுக்கடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாமல் வில்லனோட 100 கோடி மதிப்புள்ள ட்ரக்ஸும் கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ் வரையும் ஹீரோ அடிச்சிடுறாரு. அடித்தது மட்டும் இல்லாமல் அதை பாம்பே கொண்டு போய் பிளாக்ல விற்று அந்த பணத்தெல்லாம் இவர் அடிச்சிடுறாரு. என்னடா குறித்த நேரத்தில் வர வேண்டிய பொருட்கள் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து குழம்பி போய் சுற்றிட்டு அலையிறாரு. ஹீரோ கிட்ட தான் அவரோட சரக்கும் அவரோட பணமும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோவை கூப்பிட்டு என் பணத்தையும் சரக்கையும் தந்துரு, நான் மக்களை விட்டுறேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள நிலத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவோ சேச்சா அதெல்லாம் என் பழக்கத்திலே கிடையாது சார், நீங்கள் இருந்து என் மக்களுக்கு செய்ய வேண்டியதை நான் என் மக்களுக்கு செய்ய போகிறேன், உங்களுக்கு புரியல தானே, அதாவது உங்கள் பணத்தை வச்சு எங்கள் மக்கள் அனைவருக்குமே வீடு கட்டி கொடுக்க போகிற என்னோடய பல நாள் கனவும் அது தான், அது இப்போது உங்களால் நிறைவேற போகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு கட்டி அதை திறக்கிற ஃபங்க்ஷனை உங்கள் கையாலேயே திறக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வில்லனோ ஹீரோ கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக போலீஸ் அனுப்பி ஹீரோ மேலே பொய்யான கேஸை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அடித்து விசாரிக்க ஏற்பாடு பண்ணுறாரு. அதுவும் ஹீரோ வந்து ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. பணம் எல்லாம் என்கிட்ட இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட்டில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மினிஸ்டர் தான், மினிஸ்டர் தான் இப்படி ஒரு இடத்துல சரக்கு வருதுன்னு சொன்னார், எங்களை போய் கடத்த சொன்னார், நாங்கள் தான் கடத்தி அவருக்கு அதை கைமாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே மினிஸ்டர் தான் காரணம்னு சொல்லிட்டு மினிஸ்டரை கையை கட்டிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கும் வேறு வழியே இல்லை, மினிஸ்டர்கிட்ட போய் இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. மினிஸ்டரும் வேறு வழி இல்லாமல் ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ கட்டுற புது பில்டிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் போகிற எல்லா இதையுமே வில்லன் வந்து லாக் பண்ணுறாரு. அப்ரூவல் கேட்குற இடத்து போகிற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு, சரக்கு வர்ற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது ஹீரோ டைரெக்டாக வில்லனோட ஃபேமிலியை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணி எனக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியை நான் சேஃபாக விடுவேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற வாக்கில் ஹீரோ வந்து வில்லனை மிரட்டுறதுல வில்லன் வந்து வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுத்து சேஃப்டியாக நீட்டாக பக்காவாக அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்குற அளவுக்கு பண்ணிடுறாரு. நம்ம என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் மாதிரி அவங்க ஊருக்குள்ளேயே ஏற்பாடு பண்ணி விட்டு அந்த கலவரத்தில் ஹீரோவையும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே முடிக்க பிளான் பண்ணி அவங்க ஊரில் உள்ளவங்களுக்குள்ளேயே கலவரத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுறாரு. அதில் ஹீரோட அம்மாவுக்கும் அடிபட்டுருது, ஹீரோவுக்கும் அடிபட்டுருது. அவங்க உள்ள எல்லாத்தையுமே பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் மினிஸ்டர் தான், அவர் தான் நம்மளோட ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக இப்படி நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நம்மக்கிட்ட இருந்து இந்த நிலத்தை அவர் எடுக்க பார்க்குறாரு. இந்த நிலம் போயிடுச்சுன்னா நம்மளோட உரிமை போயிடும், நம்மளோட உரிமை போயிடுச்சுன்னா நம்ம இங்கே வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பல பக்கத்துக்கு பேசி அந்த மக்களை எல்லாம் அன்பாலேயே திருத்திடுறாரு. ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே அந்த இடம் ஃபுல்லாமே காங்கிரீட் வீடுக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி முடிக்கிற சமயம் வந்துடுது. ஹீரோ வந்து அந்த ஓப்பனிங் விழாவை அமைச்சரை வச்சு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு காடெல்லாம் அடைச்சி அமைச்சரை கூப்பிட்றாரு. அமைச்சரும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என் பணத்தில் தானடா உருவாக்கினீங்க, சரி இருங்க பார்த்துக்கிறேன் உங்கள் எல்லாத்தையுமே, அன்னைக்கே உங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாம்பு வைக்கிறவரை கூப்பிட்டு அந்த இடத்துல பாம்பு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரியான பாம்பை செட் பண்ணி வாங்கி அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. ஃபங்க்ஷனும் நடக்குது, வில்லனும் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் ஹீரோ ஃபேமிலி அந்த குப்பத்தில் உள்ள எல்லாருமே அங்கே கூடிடுறாங்க. அப்போது வில்லனை ஹீரோ பாராட்டி இது எல்லாமே சேரால் தான் முடிஞ்சு, சேர் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, இதுக்கு எல்லாத்தையும் தன்னோட சொந்த பணத்தை கொடுத்து அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அடுத்த முறையும் அவர் தான் இங்கே எம்எல்ஏவாக வரணும், அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட நல்லவங்க கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லி வில்லனை பாராட்டி பேசின மாதிரியே அவர் அப்படியே நக்கல் பண்ணுறாரு. அவரும் என்ன கொஞ்சம் நேரம் தானடா இப்போ பாரு அது பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வில்லனோட ஃபேமிலி வந்துடுறாங்க.
அவங்களும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கு ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லியிருப்பார். இதை பார்த்த வில்லன் ஹீரோவையும் அவங்க ஃபேமிலியையும் கூப்பிட்டு அங்கேருந்து வேற ஒரு போட் மூலயமா கடலுக்குள்ளே உயர்றாரு. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருந்துட்டு அந்த வில்லேஜுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ராக்கெட் ராஞ்சரை செட் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோ அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டு அந்த ராக்கெட் ராஞ்சரை வில்லன் உடம்புல மாட்டி வேறு திசையில் மாற்றி விட்டுறாரு. அது வேறு ஒரு இடத்துக்கு போய் வெடித்து வில்லன் வந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. இந்த படம் வந்து இளைய தளபதியோட 50th படம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மணி சர்மா இந்த மூவிக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 15 crore எடுத்திருக்கு. இந்த படம் April 30, 2010 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் தம்மனா, வடிவேலு, தேவ் கில்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பண்ணி சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம இது இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான தமிழ் திரைப்படத்தோட திரைக்கதை மற்றும் படத்தோட தகவல் மட்டும் தெரியணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணால் தான் நம்ம படபடன்னு போடுற வீடியோ உங்களுக்கு கடகடன்னு கிடைக்க வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே. படத்தோட ஸ்டார்டிங்கில் மீன் பிடிக்க போனவங்க எல்லாருமே புயலில் மாட்டிக்கிறாங்க. அதில் எப்படியோ எல்லாருமே ஓரளவுக்கு தப்பிச்சு கரைக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் கரைக்கு வரல. எல்லாரும் ஹீரோவை காணும்னு சொல்லி பதட்டத்தோடு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பயங்கரமான டைவை போட்டு அப்படியே நீந்தியே கரைக்கு வந்துடுறாரு. அப்படியே ஒரு சாங்கியம் போட்டு எல்லாருமே ஆடி முடித்ததுக்கப்புறம் அங்குள்ள அமைச்சர் அந்த புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அங்குள்ள எல்லாத்துக்குமே நிவாரண நிதியை கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் கிளம்பும்போது இந்த இடத்துல முக்கியமான ஆள் யார், யார் சொன்னால் இந்த மக்கள் அப்படியே நம்புவாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது ஹீரோ சொன்னால் இங்கே உள்ள எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சருக்கு நியூஸ் போகுது. ஹீரோ எப்போது போல் வலையை பின்னிட்டு பீச்சில் இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க மேக்கப் போட்டு நேராக போய் கடலில், கடல் மாதாவே என்னை காப்பாற்றுக்கும், இந்த அவளை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு குதித்து தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு எப்பா எப்படியாவது அவங்கள காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஓடி போய் காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் எதுக்கம்மா இங்கே வந்து தற்கொலை பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கள் வீட்டு நாயை காணோம், அது இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது ஒரு நிமிஷம் கூட, அதனால தான் நான் வந்து தற்கொலை பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அவர் ஃப்ரெண்டை பிடிச்சி அடி அடிச்சிடுறாரு. வில்லனும் எல்லா இல்லீகல் தொழில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ரக் கடத்துறது, இல்லீகலாக கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ்லாம் கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்திட்டு வர்றாரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல். ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் அடுத்த நாள் வலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோன் அதே மாதிரி வராங்க, வந்துட்டு தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோ என்னால் இன்றைக்கி காப்பாற்ற முடியாது, வேணா நீ போய் காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எப்படிப்பா போய் காப்பாற்றுறது, எனக்கு தான் நீச்சலே தெரியாத, எப்படியாவது போய் காப்பாற்றிருப்பா, ஒரு பொண்ணு சாவுக்கு நம்ம காரணமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வலுக்கட்டாயமாக அனுப்பிடுறாரு. ஹீரோவும் போய் அம்மா உனக்கு இதே தான் வேலையாக இருக்கா, ஒழுங்காக ஒரு வேலையை போய் பாருமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அதட்டவும் சாரி சார், நேற்று நடந்ததுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறேங்க. அதுக்கு ஹீரோ போமா போய் வேலையை பாருமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்த ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஹீரோவை எப்படியாவது என்னை லவ் பண்ண வைக்கிறீங்க, இல்லைன்னா என் சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கும் வேறு வழியே இல்லாமல் ஹீரோவை கூப்பிட்டு போய் ஹீரோயின் வீட்டில் யாரும் இல்லாத போது மாடி வழியாக ஏணி போட்டு ஏறி போய் ஹீரோயினை லவ் பண்ண வைக்கிறாங்க. அப்படியே படிப்படியாக ஹீரோ ஹீரோயினையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு சாங்குக்கு போயிட்டு வராங்க. அப்போது வில்லனுக்கு ஒரு ப்ரொப்போசல் வருது. என்னென்னா ஹீரோ இருக்கிற குப்பத்தை காலி பண்ணி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுத்துட்டா அந்த கம்பெனி அந்த இடத்துல நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் கட்டி அப்படியே இப்போ ஹை அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணி அதில் வர்றதில் ஒரு பெரிய ஷேரை வில்லனுக்கு கொடுக்கறதாகவும், வில்லன் வந்து அந்த ஏரியாவில் நல்ல மதிப்பில் இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அமைச்சராக இருக்கிறதுனாலையும் அவர்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறாங்க. வில்லனும் இதை எடுத்துக்கொண்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் நீங்கள் இந்த குப்பத்தை விட்டு
பண்ணுங்க. அடிக்கடி புயல் சீற்றத்தாலையும் சுனாமினாலையும் நீங்க ரொம்ப பாதிப்பு ஏற்படுது உங்களுக்கு. அதனால கவர்மெண்ட்ட பேசி இந்த இடத்துக்கு பதிலாக சிட்டிக்குள்ள உங்களுக்கு ஒரு இடத்த நான் வாங்கி தரேன், அந்த இடத்துல உங்களுக்கு வீடும் கட்டித்தரேன், நீங்க எல்லாருமே அங்கே ஷிஃப்ட் ஆயிருங்க, அதுவும் காங்கிரீட் வீடு, உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது, நீங்க நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சரி இது நல்ல ஐடியாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லும்போது ஹீரோ வந்து இல்லை இல்லை நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், ஏன்னா இந்த இடம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம், நீங்கள் வந்து எங்களுக்கு புது வீடு கட்டித்தரலாம் ஆனால் தொழில் அமைச்சு தர முடியுமா, நீங்கள் சொல்கிற இடத்துலேருந்து இங்கே வந்து கடலுக்கு போனால் ரொம்ப தூரமாக இருக்கும், அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது, எங்கள் மக்கள் முக்கால்வாசி பேர் மீன்பிடி தொழிலில் தான் நம்பியிருக்கோம், எங்களுக்கு எல்லாமே இந்த கடல் தான், இங்கே தான் எங்களோட வாழ்க்கை, இதை விட்டு போனோம்னா நாங்கள் யாருன்னு எங்களுக்கே அடையாளம் தெரியாதமாக போயிடும், நாங்கள் இந்த நாட்டிலேயே ஒரு அனாதைகளாக வாழ வேண்டியது இருக்கும், அதனால் எங்கள் வீட்டை விட்டு மட்டும் இல்லை இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கேயுமே வரமாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வில்லன் குரூப் ஹீரோவை யாரும் இல்லாத சமயம் பார்த்து தூக்கிட்டு போய் விட்டுறாங்க, வேறு பணமும் கொடுத்து எப்படியாவது ஹீரோவை தான் பக்கம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ மக்கள் பக்கமாகவே இருக்கிறதுனால அவரை அடித்து கடலில் போட சொல்லிடுறாரு, அவங்களும் ஹீரோவை அடித்து கடலில் போட்டுறாங்க, அவர் சுனாமியிலே எஸ்கேப் ஆகி வராள், இவங்க அடியெல்லாம் அவருக்கு சும்மா கொசுக்கடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாமல் வில்லனோட 100 கோடி மதிப்புள்ள ட்ரக்ஸும் கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ் வர சொல்லியும் ஹீரோ அடிச்சிடுறாரு. அடித்தது மட்டும் இல்லாமல் அதை பாம்பே கொண்டு போய் பிளாக்ல விற்று அந்த பணத்தெல்லாம் இவர் அடிச்சிடுறாரு. என்னடா குறித்த நேரத்தில் வர வேண்டிய பொருட்கள் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து குழம்பி போய் சுற்றிட்டு அலையிறாரு. ஹீரோ கிட்ட தான் அவரோட சரக்கும் அவரோட பணமும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோவை கூப்பிட்டு என் பணத்தையும் சரக்கையும் தந்துரு, நான் மக்களை விட்டுறேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள நிலத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவோ சே சே அதெல்லாம் என் பழக்கத்திலே கிடையாது சார், நீங்கள் இருந்து என் மக்களுக்கு செய்ய வேண்டியதை நான் என் மக்களுக்கு செய்ய போகிறேன், உங்களுக்கு புரியல தானே, அதாவது உங்கள் பணத்தை வச்சு எங்கள் மக்கள் அனைவருக்குமே வீடு கட்டி கொடுக்க போகிற என்னோடய பல நாள் கனவும் அது தான், அது இப்போது உங்களால் நிறைவேறப்போகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு கட்டி அதை திறக்கிற ஃபங்க்ஷனை உங்கள் கையாலேயே திறக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வில்லனோ ஹீரோ கிட்டே இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக போலீஸ் அனுப்பி ஹீரோ மேலே பொய்யான கேஸை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அடித்து விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அதுவும் ஹீரோ வந்து ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, பணம் எல்லாம் என்கிட்ட இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட்டில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மினிஸ்டர் தான், மினிஸ்டர் தான் இப்படி ஒரு இடத்துல சரக்கு வருதுன்னு சொன்னார், எங்களை போய் கடத்த சொன்னார், நாங்கள் தான் கடத்தி அவருக்கு அதை கைமாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே மினிஸ்டர் தான் காரணம்னு சொல்லிட்டு மினிஸ்டரை கையை கட்டிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கும் வேறு வழியே இல்லை, மினிஸ்டர்கிட்ட போய் இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. மினிஸ்டரும் வேறு வழி இல்லாமல் ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ கட்டுற புது பில்டிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் போகிற எல்லா இதையுமே வில்லன் வந்து லாக் பண்ணுறாரு. அப்ரூவல் கேட்குற இடத்து போகிற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு, சரக்கு வர்ற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது ஹீரோ டைரெக்டாக வில்லனோட ஃபேமிலியை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணி எனக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியை நான் சேஃபாக விடுவேன், இல்லைனா நடக்கிறதே வேற, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற வாக்கில் ஹீரோ வந்து வில்லனை மிரட்டுறதில் வில்லன் வந்து வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுத்து சேஃப்டியாக நீட்டாக பக்காவாக அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்குற அளவுக்கு பண்ணிடுறாரு. அவன் என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் மாதிரி அவங்க ஊருக்குள்ளேயே ஏற்பாடு பண்ணி விட்டு அந்த கலவரத்தில் ஹீரோவையும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே முடிக்க பிளான் பண்ணி அவங்க ஊரில் உள்ளவங்களுக்குள்ளேயே கலவரத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுறாரு. அதில் ஹீரோட அம்மாவுக்கும் அடிபட்டுறது, ஹீரோவுக்கும் அடிபட்டுறது. அவங்க உள்ள எல்லாத்தையுமே பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் மினிஸ்டர் தான், அவர் தான் நம்மளோட ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக இப்படி நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை ஏற்பட்டு நம்மகிட்ட இருந்து இந்த நிலத்தை அவர் எடுக்க பார்க்குறாரு. இந்த நிலம் போயிடுச்சுன்னா நம்மளோட உரிமை போயிடும், நம்மளோட உரிமை போயிடுச்சுன்னா நம்ம இங்கே வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பல பக்கத்துக்கு பேசி அந்த மக்கள் எல்லாம் அன்பாலேயே திருத்திடுறாரு. ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே அந்த இடம் ஃபுல்லாமே காங்கிரீட் வீடுக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி முடிக்கிற சமயம் வந்துடுது. ஹீரோ வந்து அந்த ஓப்பனிங் விழாவை அமைச்சரை வச்சு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு காடெல்லாம் அழைச்சி அமைச்சரை கூப்பிட்றாரு. அமைச்சரும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என் பணத்தில் தானடா உருவாக்கினீங்க, சரி இருங்க பார்த்துக்கிறேன் உங்கள் எல்லாத்தையுமே, அன்னைக்கே உங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாம் வைக்கிறவரை கூப்பிட்டு அந்த இடத்துல பாம் வைக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரியான பாம்பை செட் பண்ணி வாங்கி அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. ஃபங்க்ஷனும் நடக்குது, வில்லனும் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் ஹீரோ ஃபேமிலி அந்த குப்பத்தூரில் எல்லாருமே அங்கே கூடிடுறாங்க. அப்போது வில்லனை ஹீரோ பாராட்டி இது எல்லாமே சேரால் தான் முடிஞ்சு, சேர் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, இதுக்கு எல்லாத்தையும் தன்னோட சொந்த பணத்தை கொடுத்து அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அடுத்த முறையும் அவர் தான் இங்கே எம்எல்ஏவாக வரணும், அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட நல்லவங்க கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லி வில்லனை பாராட்டி பேசின மாதிரியே அவர் அப்படியே நக்கல் பண்ணுறாரு. அவரும் என்ன கொஞ்ச நேரம் தானடா, இப்போ பாரு அது பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வில்லனோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அவங்களும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கு ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாரு. இதை பார்த்த வில்லன் ஹீரோவையும் அவங்க ஃபேமிலியையும் கூப்பிட்டு அங்கேருந்து வேற ஒரு போட் மூலிமா கடலுக்குள்ளே போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருந்துட்டு அந்த வில்லேஜுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ராக்கெட் லான்ச்சரை செட் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோ அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டு அந்த ராக்கெட் லான்ச்சரை வில்லன் உடம்புல மாட்டி வேறு திசையில் மாற்றி விட்டுறாரு. அது வேறு ஒரு இடத்துக்கு போய் வெடித்து வில்லன் வந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. இந்த படம் வந்து இளைய தளபதியோட 50th படம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மணி சர்மா இந்த மூவிக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 15 crore எடுத்திருக்கு. இந்த படம் April 30, 2010 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் தம்மனா, வடிவேலு, தேவ் கில்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பண்ணி சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம இது இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான தமிழ் திரைப்படத்தோட திரைக்கதை மற்றும் படத்தோட தகவல் மட்டும் தெரியணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணால் தான் நம்ம படபடன்னு போடுற வீடியோ உங்களுக்கு கடகடன்னு கிடைக்க வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே. படத்தோட ஸ்டார்டிங்கில் மீன் பிடிக்க போனவங்க எல்லாருமே புயலில் மாட்டிக்கிறாங்க. அதில் எப்படியோ எல்லாருமே ஓரளவுக்கு தப்பிச்சு கரைக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் கரைக்கு வரல. எல்லாரும் ஹீரோவை காணும்னு சொல்லி பதட்டத்தோடு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பயங்கரமான டைவை போட்டு அப்படியே நீந்தியே கரைக்கு வந்துடுறாரு. அப்படியே ஒரு சாங்கியம் போட்டு எல்லாருமே ஆடி முடித்ததுக்கப்புறம் அங்குள்ள அமைச்சர் அந்த புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அங்குள்ள எல்லாத்துக்குமே நிவாரண நிதியை கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் கிளம்பும்போது இந்த இடத்துல முக்கியமான ஆள் யார், யார் சொன்னால் இந்த மக்கள் அப்படியே நம்புவாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது ஹீரோ சொன்னால் இங்கே உள்ள எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சருக்கு நியூஸ் போகுது. ஹீரோ எப்போது போல் வலையை பின்னிட்டு பீச்சில் இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க மேக்கப் போட்டு நேராக போய் கடலில் கடல் மாதாவே என்னை காப்பாற்றுக்கோ இந்த அவளை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு குதித்து தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு எப்பா எப்படியாவது அவங்கள காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஓடி போய் காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் எதுக்கம்மா இங்கே வந்து தற்கொலை பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கள் வீட்டு நாயை காணோம், அது இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது ஒரு நிமிஷம் கூட, அதனால தான் நான் வந்து தற்கொலை பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அவர் ஃப்ரெண்டை பிடிச்சி அடி அடி நடிச்சிடுறாரு. வில்லனும் எல்லா இல்லீகல் தொழில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ரக் கடத்துறது, இல்லீகலாக கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ்லாம் கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்திட்டு வராரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல். ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் அடுத்த நாள் வலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோன் அதேமாதிரி வராங்க, வந்துட்டு தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோ என்னால் இன்றைக்கி காப்பாற்ற முடியாது, வேணா நீ போய் காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எப்படிப்பா போய் காப்பாற்றுறது, எனக்கு தான் நீச்சலே தெரியாத, எப்படியாவது போய் காப்பாற்றிருப்பா, ஒரு பொண்ணு சாவுக்கு நம்ம காரணமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வலுக்கட்டாயமாக அனுப்பிவிட்றாரு. ஹீரோவும் போய் அம்மா உனக்கு இதே தான் வேலையாக இருக்கா, ஒழுங்காக ஒரு வேலையை போய் பாருமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அதட்டவும் சாரி சார், நேற்று நடந்ததுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறேங்க. அதுக்கு ஹீரோ போமா போய் வேலையை பாருமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்த ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஹீரோவை எப்படியாவது என்னை லவ் பண்ண வைக்கிறீங்க, இல்லைன்னா என் சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கும் வேறு வழியே இல்லாமல் ஹீரோவை கூப்பிட்டு போய் ஹீரோயின் வீட்டில் யாரும் இல்லாத போது மாடி வழியாக ஏணி போட்டு ஏறி போய் ஹீரோயினை லவ் பண்ண வைக்கிறாங்க. அப்படியே படிப்படியாக ஹீரோ ஹீரோயினையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு சாங்குக்கு போயிட்டு வராங்க.
அப்போது வில்லனுக்கு ஒரு ப்ரொப்போசல் வருது. என்னென்னா, ஹீரோ இருக்கிற குப்பத்தை காலி பண்ணி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுத்துட்டா அந்த கம்பெனி அந்த இடத்துல நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் கட்டி அப்படியே ஹை அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணி அதில் வர்றதில் ஒரு பெரிய ஷேரை வில்லனுக்கு கொடுக்கறதாகவும், வில்லன் வந்து அந்த ஏரியாவில் நல்ல மதிப்பில் இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அமைச்சராக இருக்கிறதுனாலையும் அவர்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறாங்க. வில்லனும் இதை எடுத்துக்கொண்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய், நீங்கள் இந்த குப்பத்தை விட்டு காலி பண்ணுங்கள், அடிக்கடி புயல் சீற்றத்தாலேயும் சுனாமினாலேயும் நீங்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது உங்களுக்கு, அதனால் கவர்மெண்ட்டை பேசி இந்த இடத்துக்கு பதிலாக சிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு இடத்த நான் வாங்கித்தரேன், அந்த இடத்துல உங்களுக்கு வீடும் கட்டித்தரேன், நீங்கள் எல்லாருமே அங்கே ஷிஃப்ட் ஆயிருங்க, அதுவும் காங்கிரீட் வீடு, உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது, நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சரி இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லும்போது, ஹீரோ வந்து இல்லை இல்லை நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், ஏன்னா இந்த இடம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம், நீங்கள் வந்து எங்களுக்கு புது வீடு கட்டித்தரலாம் ஆனால் தொழில் அமைச்சு தர முடியுமா, நீங்கள் சொல்கிற இடத்துலேருந்து இங்கே வந்து கடலுக்கு போனால் ரொம்ப தூரமாக இருக்கும், அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது, எங்கள் மக்கள் முக்கால்வாசி பேர் மீன்பிடி தொழிலில் தான் நம்பியிருக்கோம், எங்களுக்கு எல்லாமே இந்த கடல் தான், இங்கே தான் எங்களோட வாழ்க்கை, இதை விட்டு போனோம்னா நாங்கள் யாருன்னு எங்களுக்கே அடையாளம் தெரியாதமாக போயிடும், நாங்கள் இந்த நாட்டிலேயே ஒரு அனாதைகளாக வாழ வேண்டியது இருக்கும், அதனால் எங்கள் வீட்டை விட்டு மட்டும் இல்லை இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கேயுமே வரமாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வில்லன் குரூப் ஹீரோவை யாரும் இல்லாத சமயம் பார்த்து தூக்கிட்டு போய் விட்டுறாங்க. வேறு பணமும் கொடுத்து எப்படியாவது ஹீரோவை தான் பக்கம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ மக்கள் பக்கமாகவே இருக்கிறதுனால அவரை அடித்து கடலில் போட சொல்லிடுறாரு. அவங்களும் ஹீரோவை அடித்து கடலில் போட்டுறாங்க. அவர் சுனாமியிலே எஸ்கேப் ஆகி வர ஆள், இவங்க அடியெல்லாம் அவருக்கு சும்மா கொசுக்கடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆகுறதுல மட்டும் இல்லாமல் வில்லனோட 100 கோடி மதிப்புள்ள ட்ரக்ஸும் கம்ப்யூட்டர் ஃபேர்பார்ட்ஸ் வரையும் ஹீரோ அடிச்சிடுறாரு. அடித்தது மட்டும் இல்லாமல் அதை பாம்பே கொண்டு போய் பிளாக்கில் விற்று அந்த பணத்தெல்லாம் இவர் அடிச்சிடுறாரு. என்னடா குறித்த நேரத்தில் வர வேண்டிய பொருட்கள் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து குழம்பி போய் சுற்றிட்டு அலைகிறாரு. ஹீரோ கிட்ட தான் அவரோட சரக்கும் அவரோட பணமும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோவை கூப்பிட்டு, என் பணத்தையும் சரக்கையும் தந்துரு, நான் மக்களை விட்டுறேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள நிலத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவோ சேச்சா அதெல்லாம் என் பழக்கத்திலே கிடையாது சார், நீங்கள் இருந்து என் மக்களுக்கு செய்ய வேண்டியதை நான் என் மக்களுக்கு செய்ய போகிறேன், உங்களுக்கு புரியல தானே, அதாவது உங்கள் பணத்தை வச்சு எங்கள் மக்கள் அனைவருக்குமே வீடு கட்டி கொடுக்க போகிறேன், என்னோடய பல நாள் கனவும் அது தான், அது இப்போது உங்களால் நிறைவேற போகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு கட்டி அதை திறக்கிற ஃபங்க்ஷனை உங்கள் கையாலேயே திறக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வில்லனோ ஹீரோ கிட்டே இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக போலீஸ் அனுப்பி ஹீரோ மேலே பொய்யான கேஸை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அடித்து விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அதுவும் ஹீரோ வந்து ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. பணம் எல்லாம் என்கிட்ட இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட்டில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மினிஸ்டர் தான், மினிஸ்டர் தான் இப்படி ஒரு இடத்துல சரக்கு வருதுன்னு சொன்னார், எங்களை போய் கடத்த சொன்னார், நாங்கள் தான் கடத்தி அவருக்கு அதை கைமாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே மினிஸ்டர் தான் காரணம்னு சொல்லிட்டு மினிஸ்டரை கையை கட்டிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கும் வேறு வழியே இல்லை, மினிஸ்டர்கிட்ட போய் இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. மினிஸ்டரோ வேறு வழி இல்லாமல் ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ கட்டுற புது பில்டிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் போகிற எல்லா இதையுமே வில்லன் வந்து லாக் பண்ணுறாரு. அப்ரூவல் கேட்குற இடத்துக்கு போகிற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு, சரக்கு வர்ற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது ஹீரோ டைரெக்டாக வில்லனோட ஃபேமிலியை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணி எனக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியை நான் சேஃபாக விடுவேன், இல்லைன்னா நடக்கிறதே வேறு, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற வாக்கில் ஹீரோ வந்து வில்லனை மிரட்டுறதில் வில்லன் வந்து வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுத்து சேஃப்டியாக நீட்டாக பக்காவாக அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்குற அளவுக்கு பண்ணிடுறாரு. இவன் என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் மாதிரி அவங்க ஊருக்குள்ளேயே ஏற்பாடு பண்ணி விட்டு அந்த கலவரத்தில் ஹீரோவையும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே முடிக்க பிளான் பண்ணி அவங்க ஊரில் உள்ளவங்களுக்குள்ளேயே கலவரத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுறாரு. அதில் ஹீரோட அம்மாவுக்கும் அடிபட்டுருது, ஹீரோவுக்கும் அடிபட்டுருது. அங்கே உள்ள எல்லாத்தையுமே பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் மினிஸ்டர் தான், அவர் தான் நம்மளோட ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக இப்படி நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நம்மகிட்ட இருந்து இந்த
நிலத்தை அவர் எடுக்க பார்க்குறாரு. இந்த நிலம் போயிடுச்சுன்னா நம்மளோட உரிமை போயிடும், நம்மளோட உரிமை போயிடுச்சுன்னா நம்ம இங்கே வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பல பக்கத்துக்கு பேசி அந்த மக்கள் எல்லாம் அன்பாலேயே திருத்திடுறாரு. ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே அந்த இடம் ஃபுல்லாமே காங்கிரீட் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி முடிக்கிற சமயம் வந்துடுது. ஹீரோ வந்து அந்த ஓப்பனிங் விழாவை அமைச்சரை வச்சு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு காடெல்லாம் அழைச்சி அமைச்சரை கூப்பிட்றாரு. அமைச்சரும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என் பணத்தினால தானடா உருவாக்கினீங்க, சரி இருங்க பார்த்துக்கிறேன் உங்கள் எல்லாத்தையுமே, அன்னைக்கே உங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாம் வைக்கிறவரை கூப்பிட்டு அந்த இடத்துல பாம் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரியான பாம்பை செட் பண்ணி வாங்கி அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. ஃபங்க்ஷனும் நடக்குது, வில்லனும் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் ஹீரோ ஃபேமிலி அந்த குப்பத்தில் உள்ள எல்லாருமே அங்கே கூடிடுறாங்க. அப்போது வில்லனை ஹீரோ பாராட்டி இது எல்லாமே சேரால் தான் முடிஞ்சு, சேர் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, இதுக்கு எல்லாத்தையும் தன்னோட சொந்த பணத்தை கொடுத்து அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அடுத்த முறையும் அவர் தான் இங்கே எம்எல்ஏவாக வரணும், அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட நல்லவங்க கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லி வில்லனை பாராட்டி பேசின மாதிரியே அவர் அப்படியே நக்கல் பண்ணுறாரு. அவரும் என்ன கொஞ்ச நேரம் தானடா, இப்போ பாரு அது பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வில்லனோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அவங்களும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கு ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லியிருப்பார். இதை பார்த்த வில்லன் ஹீரோவையும் அவங்க ஃபேமிலியையும் கூப்பிட்டு அங்கேருந்து வேற ஒரு போட் மூலமா கடலுக்குள்ளே உயர்றாரு. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருந்துட்டு அந்த வில்லேஜுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ராக்கெட் லான்ச்சரை செட் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோ அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டு அந்த ராக்கெட் லான்ச்சரை வில்லன் உடம்புல மாட்டி வேற திசையில் மாற்றி விட்டுறாரு. அது வேற ஒரு இடத்துக்கு போய் வெடித்து வில்லன் வந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. இந்த படம் வந்து இளைய தளபதியோட 50th படம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மணி சர்மா இந்த மூவிக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 15 crore எடுத்திருக்கு. இந்த படம் April 30, 2010 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் தம்மனா, வடிவேலு, தேவ்கில்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பண்ணி சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம இது இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான தமிழ் திரைப்படத்தோட திரைக்கதை மற்றும் படத்தோட தகவல் மட்டும் தெரியணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணால் தான் நம்ம படபடன்னு போடுற வீடியோ உங்களுக்கு கடகடன்னு கிடைக்க வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே. படத்தோட ஸ்டார்டிங்கில் மீன் பிடிக்க போனவங்க எல்லாருமே புயலில் மாட்டிக்கிறாங்க. அதில் எப்படியோ எல்லாருமே ஓரளவுக்கு தப்பிச்சு கரைக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் கரைக்கு வரல. எல்லாரும் ஹீரோவை காணும்னு சொல்லி பதட்டத்தோடு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பயங்கரமான டைவை போட்டு அப்படியே நீந்தியே கரைக்கு வந்துடுறாரு. அப்படியே ஒரு சாங்கியம் போட்டு எல்லாருமே ஆடி முடித்ததுக்கப்புறம் அங்குள்ள அமைச்சர் அந்த புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அங்குள்ள எல்லாத்துக்குமே நிவாரண நிதியை கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் கிளம்பும்போது இந்த இடத்துல முக்கியமான ஆள் யார், யார் சொன்னால் இந்த மக்கள் அப்படியே நம்புவாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது ஹீரோ சொன்னால் இங்கே உள்ள எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சருக்கு நியூஸ் போகுது. ஹீரோ எப்போது போல் வலையை பின்னிட்டு பீச்சில் இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க மேக்கப் போட்டு நேராக போய் கடலில் கடல் மாதாவே என்னை காப்பாற்றுக்கோ இந்த அவளை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு குதித்து தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்டு எப்பா எப்படியாவது அவங்கள காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஓடி போய் காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் எதுக்கம்மா இங்கே வந்து தற்கொலை பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கள் வீட்டு நாயை காணோம், அது இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது ஒரு நிமிஷம் கூட, அதனால தான் நான் வந்து தற்கொலை பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அவர் ஃப்ரெண்டை பிடிச்சி அடி அடினு அடிச்சிடுறாரு. வில்லனும் எல்லா இல்லீகல் தொழில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ரக் கடத்துறது, இல்லீகலாக கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ்லாம் கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்திட்டு வர்றாரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல். ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் அடுத்த நாள் வலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோன் அதே மாதிரி வராங்க, வந்துட்டு தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோ என்னால் இன்றைக்கி காப்பாற்ற முடியாது, வேணா நீ போய் காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நானா, நான் எப்படிப்பா போய் காப்பாற்றுறது, எனக்கு தான் நீச்சலே தெரியாத
எப்படியாவது போய் காப்பாற்றிருப்பா, ஒரு பொண்ணு சாவுக்கு நம்ம காரணமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வலுக்கட்டாயமாக அனுப்பிடுறாரு. ஹீரோவும் போய், ஏம்மா உனக்கு இதே தான் வேலையாக இருக்கா, ஒழுங்காக ஒரு வேலையை போய் பாருமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அதட்டவும், சாரி சார், நேற்று நடந்ததுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறேங்க. அதுக்கு ஹீரோ போமா போய் வேலையை பாருமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்த ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, ஹீரோவை எப்படியாவது என்னை லவ் பண்ண வைக்கிறீங்க, இல்லைன்னா என் சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கும் வேறு வழியே இல்லாமல் ஹீரோவை கூப்பிட்டு போய், ஹீரோயின் வீட்டில் யாரும் இல்லாத போது மாடி வழியாக ஏணி போட்டு ஏறி போய் ஹீரோயினை லவ் பண்ண வைக்கிறாங்க. அப்படியே படிப்படியாக ஹீரோ ஹீரோயினையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு சாங்குக்கு போயிட்டு வராங்க. அப்போது வில்லனுக்கு ஒரு ப்ரொப்போசல் வருது. என்னென்னா, ஹீரோ இருக்கிற குப்பத்தை காலி பண்ணி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுத்துட்டா அந்த கம்பெனி அந்த இடத்துல நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் கட்டி அப்படியே இப்போ ஹை அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணி அதில் வர்றதில் ஒரு பெரிய ஷேரை வில்லனுக்கு கொடுக்குறதாகவும், வில்லன் வந்து அந்த ஏரியாவில் நல்ல மதிப்பில் இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அமைச்சராக இருக்கிறதுனாலையும் அவர்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறாங்க. வில்லனும் இதை எடுத்துக்கொண்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய், நீங்கள் இந்த குப்பத்தை விட்டு காலி பண்ணுங்க, அடிக்கடி புயல் சீற்றத்தாலையும் சுனாமினாலையும் நீங்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது உங்களுக்கு, அதனால் கவர்மெண்ட்டை பேசி இந்த இடத்துக்கு பதிலாக சிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு இடத்த நான் வாங்கித்தரேன், அந்த இடத்துல உங்களுக்கு வீடும் கட்டித்தரேன், நீங்கள் எல்லாருமே அங்கே ஷிஃப்ட் ஆயிருங்க, அதுவும் காங்கிரீட் வீடு, உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது, நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே, சரி இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லும்போது, ஹீரோ வந்து, இல்லை இல்லை, நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், ஏன்னா இந்த இடம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம், நீங்கள் வந்து எங்களுக்கு புது வீடு கட்டித்தரலாம், ஆனால் தொழில் அமைச்சு தர முடியுமா, நீங்கள் சொல்கிற இடத்துலேருந்து இங்கே வந்து கடலுக்கு போனால் ரொம்ப தூரமாக இருக்கும், அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது, எங்கள் மக்கள் முக்கால்வாசி பேர் மீன்பிடி தொழிலில் தான் நம்பியிருக்கோம், எங்களுக்கு எல்லாமே இந்த கடல் தான், இங்கே தான் எங்களோட வாழ்க்கை, இதை விட்டு போனோம்னா நாங்கள் யாருன்னு எங்களுக்கே அடையாளம் தெரியாதமாக போயிடும், நாங்கள் இந்த நாட்டிலேயே ஒரு அனாதைகளாக வாழ வேண்டியது இருக்கும், அதனால் எங்கள் வீட்டை விட்டு மட்டும் இல்லை இந்த இடத்த விட்டும் நாங்கள் எங்கேயுமே வரமாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வில்லன் குரூப் ஹீரோவை யாரும் இல்லாத சமயம் பார்த்து தூக்கிட்டு போய் விட்டுறாங்க. வேறு பணமும் கொடுத்து எப்படியாவது ஹீரோவை தான் பக்கம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ மக்கள் பக்கமாகவே இருக்கிறதுனால அவரை அடித்து கடலில் போட சொல்லிடுறாரு. அவங்களும் ஹீரோவை அடித்து கடலில் போட்டுறாங்க. அவர் சுனாமியிலே எஸ்கேப் ஆகி வராரு. இவங்க அடியெல்லாம் அவருக்கு சும்மா கொசு கடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு. எஸ்கேப் ஆகிறதுல மட்டும் இல்லாமல் வில்லனோட 100 கோடி மதிப்புள்ள ட்ரக்ஸும் கம்ப்யூட்டர் ஃபேர்பார்ட்ஸ் வரையும் ஹீரோ அடிச்சிடுறாரு. அடித்தது மட்டும் இல்லாமல் அதை பாம்பே கொண்டு போய் பிளாக்கில் விற்று அந்த பணத்தெல்லாம் இவர் அடிச்சிடுறாரு. என்னடா, குறித்த நேரத்தில் வர வேண்டிய பொருட்கள் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து குழம்பி போய் சுற்றிட்டு அலைகிறாரு. ஹீரோ கிட்ட தான் அவரோட சரக்கும் அவரோட பணமும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோவை கூப்பிட்டு, என் பணத்தையும் சரக்கையும் தந்துரு, நான் மக்களை விட்டுறேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள நிலத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவோ, சேச்சா, அதெல்லாம் என் பழக்கத்திலே கிடையாது சார், நீங்கள் இருந்து என் மக்களுக்கு செய்ய வேண்டியதை நான் என் மக்களுக்கு செய்ய போகிறேன், உங்களுக்கு புரியல தானே, அதாவது உங்கள் பணத்தை வச்சு எங்கள் மக்கள் அனைவருக்குமே வீடு கட்டி கொடுக்க போகிற என்னோட பல நாள் கனவும் அது தான், அது இப்போது உங்களால் நிறைவேற போகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு கட்டி அதை திறக்கிற ஃபங்க்ஷனை உங்கள் கையாலேயே திறக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வில்லனோ ஹீரோ கிட்டே இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக போலீஸ் அனுப்பி ஹீரோ மேலே பொய்யான கேஸை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அடித்து விசாரிக்க ஏற்பாடு பண்ணுறாரு. அதுவும் ஹீரோ வந்து ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. பணம் எல்லாம் என்கிட்ட இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட்டில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மினிஸ்டர் தான், மினிஸ்டர் தான் இப்படி ஒரு இடத்துல சரக்கு வருதுன்னு சொன்னார், எங்களை போய் கடத்த சொன்னார், நாங்கள் தான் கடத்தி அவருக்கு அதை கைமாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே மினிஸ்டர் தான் காரணம்னு சொல்லிட்டு மினிஸ்டரை கையை கட்டிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கும் வேறு வழியே இல்லை, மினிஸ்டர்கிட்ட போய் இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. மினிஸ்டரும் வேறு வழி இல்லாமல் ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ கட்டுற புது பில்டிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் போகிற எல்லா இதையுமே வில்லன் வந்து லாக் பண்ணுறாரு. அப்ரூவல் கேட்குற இடத்துக்கு போகிற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு, சரக்கு வர்ற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது ஹீரோ டைரக்டாக
வில்லனோட ஃபேமிலியை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணி எனக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியை நான் சேஃபாக விடுவேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற வாக்கில் ஹீரோ வந்து வில்லனை மிரட்டுறதுல வில்லன் வந்து வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுத்து சேஃப்டியாக நீட்டாக பக்காவாக அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்குற அளவுக்கு பண்ணிடுறாரு. நம்ம என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் மாதிரி அவங்க ஊருக்குள்ளேயே ஏற்பாடு பண்ணி விட்டு அந்த கலவரத்தில் ஹீரோவையும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே முடிக்க பிளான் பண்ணி அவங்க ஊரில் உள்ளவங்களுக்குள்ளேயே கலவரத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுறாரு. அதில் ஹீரோட அம்மாவுக்கும் அடிபட்டுருது, ஹீரோவுக்கும் அடிபட்டுருது. அங்கே உள்ள எல்லாத்தையுமே பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் மினிச்சிட்டு தான் அவர் தான் நம்மளோட ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக இப்படி நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை ஏற்பட்டு நம்மக்கிட்ட இருந்து இந்த நிலத்தை அவர் எடுக்க பார்க்குறாரு. இந்த நிலம் போயிடுச்சுன்னா நம்மளோட உரிமை போயிடும், நம்மளோட உரிமை போயிடுச்சுன்னா நம்ம இங்கே வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பல பக்கத்துக்கு பேசி அந்த மக்கள் எல்லாம் அன்பாலேயே திருத்திடுறாரு. ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே அந்த இடம் ஃபுல்லாமே காங்கிரீட் வீடுக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி முடிக்கிற சமயம் வந்துடுது. ஹீரோ வந்து அந்த ஓப்பனிங் விழாவை அமைச்சரை வச்சு ஓப்பன் பண்ணு சொல்லிட்டு காடெல்லாம் அழைச்சி அமைச்சரை கூப்பிட்றாரு. அமைச்சரும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என் பணத்தினால தானடா உருவாக்கினீங்க, சரி இருங்க பார்த்துக்கிறேன் உங்கள் எல்லாத்தையுமே, அன்னைக்கே உங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாம் வைக்கிறவரை கூப்பிட்டு அந்த இடத்துல பாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரியான பாம்பை செட் பண்ணி வாங்கி அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வச்சிடறாங்க. ஃபங்க்ஷனும் நடக்குது, வில்லனும் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் ஹீரோ ஃபேமிலி அந்த குப்பத்தில் உள்ள எல்லாருமே அங்கே கூடிடுறாங்க. அப்போ வில்லனை ஹீரோ பாராட்டி இது எல்லாமே சேரால் தான் முடிஞ்சு, சேர் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, இதுக்கு எல்லாத்தையும் தன்னோட சொந்த பணத்தை கொடுத்து அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அடுத்த முறையும் அவர் தான் இங்கே எம்எல்ஏவாக வரணும், அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட நல்லவங்க கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லி வில்லனை பாராட்டி பேசின மாதிரியே அவர் அப்படியே நக்கல் பண்ணுறாரு. அவரும் என்ன கொஞ்சம் நேரம் தானடா இப்போ பாரு அது பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வில்லனோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அவங்களும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கு ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லியிருப்பார். இதை பார்த்த வில்லன் ஹீரோவையும் அவங்க ஃபேமிலியையும் கூப்பிட்டு அங்கிருந்து வேற ஒரு போட் மூலமா கடலுக்குள்ளே போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருந்துட்டு அந்த வில்லேஜுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ராக்கெட் லான்ச்சரை செட் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோ அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டு அந்த ராக்கெட் லான்ச்சரை வில்லன் உடம்புல மாட்டி வேறு திசையில் மாற்றி விட்டுறாரு. அது வேறு ஒரு இடத்துக்கு போய் வெடித்து வில்லன் வந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. இந்த படம் வந்து இளைய தளபதியோட 50th படம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மணி சர்மா இந்த மூவிக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 15 crore எடுத்திருக்கு. இந்த படம் April 30, 2010 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் தம்மனா, வடிவேலு, தேவ்கில்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பண்ணி சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம இது இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான தமிழ் திரைப்படத்தோட திரைக்கதை மற்றும் படத்தோட தகவல் மற்றும் தெரியணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணால் தான் நம்ம படபடன்னு போடுற வீடியோ உங்களுக்கு கடகடன்னு கிடைக்க வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே. படத்தோட ஸ்டார்டிங்கில் மீன் பிடிக்க போனவங்க எல்லாருமே புயலில் மாட்டிக்கிறாங்க. அதில் எப்படியோ எல்லாருமே ஓரளவுக்கு தப்பிச்சு கரைக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் கரைக்கு வரல. எல்லாரும் ஹீரோவை காணும்னு சொல்லி பதட்டத்தோடு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பயங்கரமான டைவை போட்டு அப்படியே நீந்தியே கரைக்கு வந்துடுறாரு. அப்படியே ஒரு சாங்கியம் போட்டு எல்லாருமே ஆடி முடித்ததுக்கப்புறம் அங்குள்ள அமைச்சர் அந்த புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அங்குள்ள எல்லாத்துக்குமே நிவாரண நிதியை கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் கிளம்பும்போது இந்த இடத்துல முக்கியமான ஆள் யார், யார் சொன்னால் இந்த மக்கள் அப்படியே நம்புவாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது ஹீரோ சொன்னால் இங்கே உள்ள எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சருக்கு நியூஸ் போகுது. ஹீரோ எப்போது போல் வலையை பின்னிட்டு பீச்சில் இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க மேக்கப் போட்டு நேராக போய் கடலில் கடல் மாதாவே என்னை காப்பாற்றுக்கும் இந்த அவளை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு
கொதித்து தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்டு இப்போ எப்படியாவது அவங்கள காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஓடி போய் காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் எதுக்கம்மா இங்கே வந்து தற்கொலை பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், எங்கள் வீட்டு நாயை காணும், அது இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது ஒரு நிமிஷம் கூட, அதனால தான் நான் வந்து தற்கொலை பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அவர் ஃப்ரெண்டை பிடிச்சி அடி அடினு அடிச்சிடுறாரு. வில்லனும் எல்லா இல்லீகல் தொழில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ரக் கடத்துறது, இல்லீகலாக கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ்லாம் கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்திட்டு வர்றாரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல். ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் அடுத்த நாள் வலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோன் அதே மாதிரி வராங்க, வந்துட்டு தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோ, என்னால் இன்னைக்கு காப்பாற்ற முடியாது, வேணா நீ போய் காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எப்படிப்பா போய் காப்பாற்றுறது, எனக்கு தான் நீச்சலே தெரியாத, எப்படியாவது போய் காப்பாற்றிருப்பா, ஒரு பொண்ணு சாவுக்கு நம்ம காரணமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வலுக்கட்டாயமாக அனுப்பிடுறாரு. ஹீரோவும் போய், அம்மா உனக்கு இதே தான் வேலையாக இருக்கா, ஒழுங்காக ஒரு வேலையை போய் பாருமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அதட்டவும், சாரி சார், நேற்று நடந்ததுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறேங்க. அதுக்கு ஹீரோ, போமா போய் வேலையை பாருமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்த ஹீரோவோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, ஹீரோவை எப்படியாவது என்னை லவ் பண்ண வைக்கிறீங்க, இல்லைன்னா என் சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கும் வேறு வழியே இல்லாமல் ஹீரோவை கூப்பிட்டு போய், ஹீரோயின் வீட்டில் யாரும் இல்லாத போது மாடி வழியாக ஏணி போட்டு ஏறி போய் ஹீரோயினை லவ் பண்ண வைக்கிறாங்க. அப்படியே படிப்படியாக ஹீரோ ஹீரோயினையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு சாங்குக்கு போயிட்டு வராங்க. இப்போது வில்லனுக்கு ஒரு ப்ரொப்போசல் வருது. என்னென்னா, ஹீரோ இருக்கிற குப்பத்தை காலி பண்ணி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுத்துட்டா அந்த கம்பெனி அந்த இடத்துல நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் கட்டி அப்படியே இப்போ ஹை அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணி அதில் வர்றதில் ஒரு பெரிய ஷேரை வில்லனுக்கு கொடுக்குறதாகவும், வில்லன் வந்து அந்த ஏரியாவில் நல்ல மதிப்பில் இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அமைச்சராக இருக்கிறதுனாலையும் அவர்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறாங்க. வில்லனும் இதை எடுத்துக்கொண்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய், நீங்கள் இந்த குப்பத்தை விட்டு காலி பண்ணுங்க, அடிக்கடி புயல் சீற்றத்தாலேயும் சுனாமினாலேயும் நீங்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது உங்களுக்கு, அதனால் கவர்மெண்ட்டை பேசி இந்த இடத்துக்கு பதிலாக சிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு இடத்த நான் வாங்கித்தரேன், அந்த இடத்துல உங்களுக்கு வீடும் கட்டித்தரேன், நீங்கள் எல்லாருமே அங்கே ஷிஃப்ட் ஆயிருங்க, அதுவும் காங்கிரீட் வீடு, உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது, நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே, சரி இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லும்போது, ஹீரோ வந்து, இல்லை இல்லை நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், ஏன்னா இந்த இடம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம், நீங்கள் வந்து எங்களுக்கு புது வீடு கட்டித்தரலாம், ஆனால் தொழில் அமைச்சு தர முடியுமா, நீங்கள் சொல்கிற இடத்துலேருந்து இங்கே வந்து கடலுக்கு போனால் ரொம்ப தூரமாக இருக்கும், அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது, எங்கள் மக்கள் முக்காவசி பேர் மீன்பிடி தொழிலில் தான் நம்பியிருக்கோம், எங்களுக்கு எல்லாமே இந்த கடல் தான், இங்கே தான் எங்களோட வாழ்க்கை, இதை விட்டு போனோம்னா நாங்கள் யாருன்னு எங்களுக்கே அடையாளம் தெரியாதமா போயிடும், நாங்கள் இந்த நாட்டிலேயே ஒரு அனாதைகளாக வாழ வேண்டியது இருக்கும், அதனால் எங்கள் வீட்டை விட்டு மட்டுமில்லை இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கேயுமே வரமாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வில்லன் குரூப் ஹீரோவை யாரும் இல்லாத சமயம் பார்த்து தூக்கிட்டு போய் விட்டுறாங்க. வேறு பணமும் கொடுத்து எப்படியாவது ஹீரோவை தாம் பக்கம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ மக்கள் பக்கமாகவே இருக்கிறதுனால அவரை அடித்து கடலில் போட சொல்லிடுறாரு. அவங்களும் ஹீரோவை அடித்து கடலில் போட்டுறாங்க. அவர் சுனாமியிலே எஸ்கேப் ஆகி வர ஆள், இவங்க அடியெல்லாம் அவருக்கு சும்மா கொசுக்கடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாமல் வில்லனோட 100 கோடி மதிப்புள்ள ட்ரக்ஸும் கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ் வரையும் ஹீரோ அடிச்சிடுறாரு. அடித்தது மட்டும் இல்லாமல் அதை பாம்பே கொண்டு போய் பிளாக்ல விற்று அந்த பணத்தெல்லாம் இவர் அடிச்சிடுறாரு. என்னடா குறித்த நேரத்தில் வர வேண்டிய பொருட்கள் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து குழம்பி போய் சுற்றிட்டு அலையிறாரு. ஹீரோ கிட்ட தான் அவரோட சரக்கும் அவரோட பணமும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோவை கூப்பிட்டு, என் பணத்தையும் சரக்கையும் தந்துரு, நான் மக்களை விட்டுறேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள நிலத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவோ, சேச்சா அதெல்லாம் என் பழக்கத்திலே கிடையாது சார், நீங்கள் இருந்து என் மக்களுக்கு செய்ய வேண்டியதை நான் என் மக்களுக்கு செய்ய போகிறேன், உங்களுக்கு புரியல அதானே, அதாவது உங்கள் பணத்தை வச்சு எங்கள் மக்கள் அனைவருக்குமே வீடு கட்டி கொடுக்க போகிற என்னோட பல நாள் கனவும் அது தான், அது இப்போது உங்களால் நிறைவேறப்போகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு கட்டி அதை திறக்கிற ஃபங்க்ஷனை உங்கள் கையாலேயே திறக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வில்லனோ ஹீரோ கிட்டே இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக போலீஸ் அனுப்பி ஹீரோ மேலே பொய்யான கேஸை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அடித்து விசாரிக்க ஏற்பாடு பண்ணுறாரு. அதுவும் ஹீரோ வந்து ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு.
பணம் எல்லாம் என்கிட்ட இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட்டில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மினிஸ்டர் தான், மினிஸ்டர் தான் இப்படி ஒரு இடத்துல சரக்கு வருதுன்னு சொன்னார், எங்களை போய் கடத்த சொன்னார், நாங்கள் தான் கடத்தி அவருக்கு அதை கைமாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே மினிஸ்டர் தான் காரணம்னு சொல்லிட்டு மினிஸ்டரை கையை கட்டிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கும் வேறு வழியே இல்லை, மினிஸ்டர்கிட்ட போய் இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. மினிஸ்டரோ வேறு வழி இல்லாமல் ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ கட்டுற புது பில்டிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் போகிற எல்லா இதையுமே வில்லன் வந்து லாக் பண்ணுறாரு. அப்ரூவல் கேட்குற இடத்து போகிற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு, சரக்கு வர்ற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது ஹீரோ டைரெக்டாக வில்லனோட ஃபேமிலியை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணி எனக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியை நான் சேஃபாக விடுவேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற வாக்கில் ஹீரோ வந்து வில்லனை மிரட்டுறதுல வில்லன் வந்து வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுத்து சேஃப்டியாக நீட்டாக பக்காவாக அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்குற அளவுக்கு பண்ணிடுறாரு. நம்ம என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் மாதிரி அவங்க ஊருக்குள்ளேயே ஏற்பாடு பண்ணி விட்டு அந்த கலவரத்தில் ஹீரோவையும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே முடிக்க பிளான் பண்ணி அவங்க ஊரில் உள்ளவங்களுக்குள்ளே கலவரத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுறாரு. அதில் ஹீரோட அம்மாவுக்கும் அடிபட்டுருது, ஹீரோவுக்கும் அடிபட்டுருது. அவங்க உள்ள எல்லாத்தையுமே பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் மினிஸ்டர் தான், அவர் தான் நம்மளோட ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக இப்படி நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை ஏற்பட்டு நம்மக்கிட்ட இருந்து இந்த நிலத்தை அவர் எடுக்க பார்க்குறாரு. இந்த நிலம் போயிடுச்சுன்னா நம்மளோட உரிமை போயிடும், நம்மளோட உரிமை போயிடுச்சுன்னா நம்ம இங்கே வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பல பக்கத்துக்கு பேசி அந்த மக்கள் எல்லாம் அன்பாலேயே திருத்திடுறாரு. ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே அந்த இடம் ஃபுல்லாமே காங்கிரீட் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி முடிக்கிற சமயம் வந்துடுது. ஹீரோ வந்து அந்த ஓப்பனிங் விழாவை அமைச்சரை வச்சு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு காடெல்லாம் அழைச்சி அமைச்சரை கூப்பிட்றாரு. அமைச்சரும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என் பணத்தினால தானடா உருவாக்கினீங்க, சரி இருங்க பார்த்துக்கிறேன் உங்கள் எல்லாத்தையுமே, அன்னைக்கே உங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாம் வைக்கிறவரை கூப்பிட்டு அந்த இடத்துல பாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரியான பாம்பை செட் பண்ணி வாங்கி அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வச்சிடறாங்க. ஃபங்க்ஷனும் நடக்குது, வில்லனும் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் ஹீரோ ஃபேமிலி அந்த குப்பத்தில் உள்ள எல்லாருமே அங்கே கூடிடுறாங்க. அப்போ வில்லனை ஹீரோ பாராட்டி இது எல்லாமே சேரால் தான் முடிஞ்சு, சேர் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, இதுக்கு எல்லாத்தையும் தன்னோட சொந்த பணத்தை கொடுத்து அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அடுத்த முறையும் அவர் தான் இங்கே எம்எல்ஏவாக வரணும், அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட நல்லவங்க கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லி வில்லனை பாராட்டி பேசின மாதிரியே அவர் அப்படியே நக்கல் பண்ணுறாரு. அவரும் என்ன கொஞ்சம் நேரம் தானடா, இப்போ பாரு அது பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வில்லனோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அவங்களும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கு ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லியிருப்பார். இதை பார்த்த வில்லன் ஹீரோவையும் அவங்க ஃபேமிலியையும் கூப்பிட்டு அங்கிருந்து வேறொரு போட் மூலமா கடலுக்குள்ளே உயர்றாரு. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருந்துட்டு அந்த வில்லேஜுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ராக்கெட் லான்ச்சரை செட் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோ அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டு அந்த ராக்கெட் லான்ச்சரை வில்லன் உடம்புல மாட்டி வேறு திசையில் மாற்றி விட்டுறாரு. அது வேறு ஒரு இடத்துக்கு போய் வெடித்து வில்லன் வந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. இந்த படம் வந்து இளைய தளபதியோட 50th படம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மணி சர்மா இந்த மூவிக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 15 crore எடுத்திருக்கு. இந்த படம் April 30, 2010 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் தம்மனா, வடிவேலு, தேவ் கில்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பண்ணி சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம இது இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான தமிழ் திரைப்படத்தோட திரைக்கதை மற்றும் படத்தோட தகவல் மட்டும் தெரியணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணால் தான் நம்ம படபடன்னு போடுற வீடியோ உங்களுக்கு கடகடன்னு கிடைக்க வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே. படத்தோட ஸ்டார்டிங்கில் மீன் பிடிக்க போனவங்க எல்லாருமே புயலில் மாட்டிக்கிறாங்க. அதில் எப்படியோ எல்லாருமே ஓரளவுக்கு தப்பிச்சு கரைக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் கரைக்கு வரல. எல்லாரும் ஹீரோவை காணும்னு சொல்லி பதட்டத்தோடு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பயங்கரமான டைவை போட்டு அப்படியே நீந்தியே கரைக்கு வந்துடுறாரு. அப்படியே ஒரு சாங்கியம் போட்டு எல்லாருமே ஆடி முடித்ததுக்கப்புறம் அங்குள்ள அமைச்சர் அந்த புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அங்குள்ள எல்லாத்துக்குமே நிவாரண நிதியை கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் கிளம்பும்போது
இந்த இடத்துல முக்கியமான ஆள் யார், யார் சொன்னால் இந்த மக்கள் அப்படியே நம்புவாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது ஹீரோ சொன்னால் இங்கே உள்ள எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சருக்கு நியூஸ் போகுது. ஹீரோ எப்போது போல் வலையை பின்னிட்டு பீச்சில் இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க மேக்கப் போட்டு நேராக போய் கடலில், கடல் மாதாவே என்னை காப்பாற்றுக்கும் இந்த அவளை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொதித்து தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு இப்போ எப்பா எப்படியாவது அவங்கள காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஓடி போய் காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் எதுக்கம்மா இங்கே வந்து தற்கொலை பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், எங்கள் வீட்டு நாயை காணோம், அது இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது ஒரு நிமிஷம் கூட, அதனால தான் நான் வந்து தற்கொலை பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அவர் ஃப்ரெண்டை பிடிச்சி அடி அடினு அடிச்சிடுறாரு. வில்லனும் எல்லா இல்லீகல் தொழில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ரக் கடத்துறது, இல்லீகலாக கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ்லாம் கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்திட்டு வர்றாரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல். ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் அடுத்த நாள் வலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோன் அதே மாதிரி வராங்க, வந்துட்டு தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோ என்னால் இன்றைக்கி காப்பாற்ற முடியாது, வேணா நீ போய் காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எப்படிப்பா போய் காப்பாற்றுறது, எனக்கு தான் நீச்சலே தெரியாத, எப்படியாவது போய் காப்பாற்றிருப்பா, ஒரு பொண்ணு சாவுக்கு நம்ம காரணமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வலுக்கட்டாயமாக அனுப்பிடுறாரு. ஹீரோவும் போய் அம்மா உனக்கு இதே தான் வேலையாக இருக்கா, ஒழுங்காக ஒரு வேலையை போய் பாருமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அதட்டவும், சாரி சார் நேற்று நடந்ததுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறேங்க. அதுக்கு ஹீரோ போமா போய் வேலையை பாருமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்த ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஹீரோவை எப்படியாவது என்னை லவ் பண்ண வைக்கிறீங்க, இல்லைன்னா என் சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கும் வேறு வழியே இல்லாமல் ஹீரோவை கூப்பிட்டு போய், ஹீரோயின் வீட்டில் யாரும் இல்லாத போது மாடி வழியாக ஏணி போட்டு ஏறி போய் ஹீரோயினை லவ் பண்ண வைக்கிறாங்க. அப்படியே படிப்படியாக ஹீரோ ஹீரோயினையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு சாங்குக்கு போயிட்டு வராங்க. அப்போது வில்லனுக்கு ஒரு ப்ரொப்போசல் வருது, என்னென்னா ஹீரோ இருக்கிற குப்பத்தை காலி பண்ணி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுத்துட்டா அந்த கம்பெனி அந்த இடத்துல நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் கட்டி அப்படியே இப்போ ஹை அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணி அதில் வர்றதில் ஒரு பெரிய ஷேரை வில்லனுக்கு கொடுக்குறதாகவும், வில்லன் வந்து அந்த ஏரியாவில் நல்ல மதிப்பில் இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அமைச்சராக இருக்கிறதுனாலையும் அவர்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறாங்க. வில்லனும் இதை எடுத்துக்கொண்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய், நீங்கள் இந்த குப்பத்தை விட்டு காலி பண்ணுங்க, அடிக்கடி புயல் சீற்றத்தாலேயும் சுனாமினாலேயும் நீங்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது உங்களுக்கு, அதனால் கவர்மெண்ட்டை பேசி இந்த இடத்துக்கு பதிலாக சிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு இடத்த நான் வாங்கித்தரேன், அந்த இடத்துல உங்களுக்கு வீடும் கட்டித்தரேன், நீங்கள் எல்லாருமே அங்கே ஷிஃப்ட் ஆயிருங்க, அதுவும் காங்கிரீட் வீடு, உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது, நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சரி இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லும்போது ஹீரோ வந்து, இல்லை இல்லை நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், ஏன்னா இந்த இடம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம், நீங்கள் வந்து எங்களுக்கு புது வீடு கட்டித்தரலாம், ஆனால் தொழில் அமைச்சு தர முடியுமா, நீங்கள் சொல்கிற இடத்துலேருந்து இங்கே வந்து கடலுக்கு போனால் ரொம்ப தூரமாக இருக்கும், அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது, எங்கள் மக்கள் முக்கால்வாசி பேர் மீன்பிடி தொழிலில் தான் நம்பியிருக்கோம், எங்களுக்கு எல்லாமே இந்த கடல் தான், இங்கே தான் எங்களோட வாழ்க்கை, இதை விட்டு போனோம்னா நாங்கள் யாருன்னு எங்களுக்கே அடையாளம் தெரியாதமாக போயிடும், நாங்கள் இந்த நாட்டிலேயே ஒரு அனாதைகளாக வாழ வேண்டியது இருக்கும், அதனால் எங்கள் வீட்டை விட்டு மட்டும் இல்லை இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கேயுமே வரமாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வில்லன் குரூப் ஹீரோவை யாரும் இல்லாத சமயம் பார்த்து தூக்கிட்டு போய் விட்டுறாங்க. வேறு பணமும் கொடுத்து எப்படியாவது ஹீரோவை தான் பக்கம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ மக்கள் பக்கமாகவே இருக்கிறதுனால அவரை அடித்து கடலில் போட சொல்லிடுறாரு. அவங்களும் ஹீரோவை அடித்து கடலில் போட்டுறாங்க. அவர் சுனாமியிலே எஸ்கேப் ஆகி வர ஆள், இவங்க அடியெல்லாம் அவருக்கு சும்மா கொசுக்கடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாமல் வில்லனோட 100 கோடி மதிப்புள்ள ட்ரக்ஸும் கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ் வரையும் ஹீரோ அடிச்சிடுறாரு. அடித்தது மட்டும் இல்லாமல் அதை பாம்பே கொண்டு போய் பிளாக்ல விற்று அந்த பணத்தெல்லாம் இவர் அடிச்சிடுறாரு. என்னடா குறித்த நேரத்தில் வர வேண்டிய பொருட்கள் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து குழம்பி போய் சுற்றிட்டு அலையிறாரு. ஹீரோ கிட்ட தான் அவரோட சரக்கும் அவரோட பணமும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோவை கூப்பிட்டு, என் பணத்தையும் சரக்கையும் தந்துரு, நான் மக்களை விட்டுறேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள நிலத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவோ, சே சே அதெல்லாம் என் பழக்கத்திலே கிடையாது சார், நீங்கள் இருந்து என் மக்களுக்கு செய்ய வேண்டியதை நான் என் மக்களுக்கு செய்ய போகிறேன், உங்களுக்கு புரியல அதானே,
அதாவது உங்கள் பணத்தை வச்சு எங்கள் மக்கள் அனைவருக்குமே வீடு கட்டி கொடுக்க போகிற என்னோடய பல நாள் கனவும் அது தான். அது இப்போது உங்களால் நிறைவேறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு கட்டி அதை திறக்கிற ஃபங்க்ஷனை உங்கள் கையாலேயே திறக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வில்லனோ ஹீரோக்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக போலீஸ் அனுப்பி ஹீரோ மேலே பொய்யான கேஸை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அடித்து விசாரிக்க ஏற்பாடு பண்ணுறாரு. அதுவும் ஹீரோ வந்து ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. பணம் எல்லாம் என்கிட்ட இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட்டில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மினிஸ்டர் தான். மினிஸ்டர் தான் இப்படி ஒரு இடத்துல சரக்கு வருதுன்னு சொன்னார், எங்களை போய் கடத்த சொன்னார், நாங்கள் தான் கடத்தி அவருக்கு அதை கைமாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே மினிஸ்டர் தான் காரணம்னு சொல்லிட்டு மினிஸ்டரை கையை கட்டிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கும் வேறு வழியே இல்லை, மினிஸ்டர்கிட்ட போய் இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. மினிஸ்டரும் வேறு வழி இல்லாமல் ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ கட்டுற புது பில்டிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் போகிற எல்லா இதையுமே வில்லன் வந்து லாக் பண்ணுறாரு. அப்ரூவல் கேட்குற இடத்து போகிற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு, சரக்கு வர்ற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது ஹீரோ டைரெக்டாக வில்லனோட ஃபேமிலியை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணி எனக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியை நான் சேஃபாக விடுவேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற வாக்கில் ஹீரோ வந்து வில்லனை மிரட்டுறதுல வில்லன் வந்து வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுத்து சேஃப்டியாக நீட்டாக பக்காவாக அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்குற அளவுக்கு பண்ணிடுறாரு. நம்ம என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் மாதிரி அவங்க ஊருக்குள்ளேயே ஏற்பாடு பண்ணி விட்டு அந்த கலவரத்தில் ஹீரோவையும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே முடிக்க பிளான் பண்ணி அவங்க ஊரில் உள்ளவங்களுக்குள்ளேயே கலவரத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுறாரு. அதில் ஹீரோட அம்மாவுக்கும் அடிபட்டுருது, ஹீரோவுக்கும் அடிபட்டுருது. அவங்க உள்ள எல்லாத்தையுமே பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் மினிஸ்டர் தான், அவர் தான் நம்மளோட ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக இப்படி நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை ஏற்பட்டு நம்மக்கிட்ட இருந்து இந்த நிலத்தை அவர் எடுக்க பார்க்குறாரு. இந்த நிலம் போயிடுச்சுன்னா நம்மளோட உரிமை போயிடும், நம்மளோட உரிமை போயிடுச்சுன்னா நம்ம இங்கே வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பல பக்கத்துக்கு பேசி அந்த மக்களை எல்லாம் அன்பாலேயே திருத்திடுறாரு. ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே அந்த இடம் ஃபுல்லாமே காங்கிரீட் வீடுக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி முடிக்கிற சமயம் வந்துடுது. ஹீரோ வந்து அந்த ஓப்பனிங் விழாவை அமைச்சரை வச்சு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு காடெல்லாம் அடைச்சி அமைச்சரை கூப்பிட்றாரு. அமைச்சரும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என் பணத்தில் தானடா உருவாக்கினீங்க, சரி இருங்க பார்த்துக்கிறேன் உங்கள் எல்லாத்தையுமே, அன்னைக்கே உங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாம் வைக்கிறவரை கூப்பிட்டு அந்த இடத்துல பாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரியான பாம்பை செட் பண்ணி வாங்கி அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. ஃபங்க்ஷனும் நடக்குது, வில்லனும் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் ஹீரோ ஃபேமிலி அந்த குப்பத்தில் உள்ள எல்லாருமே அங்கே கூடிடுறாங்க. அப்போது வில்லனை ஹீரோ பாராட்டி இது எல்லாமே சேரால் தான் முடிஞ்சு, சேர் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, இதுக்கு எல்லாத்தையும் தன்னோட சொந்த பணத்தை கொடுத்து அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அடுத்த முறையும் அவர் தான் இங்கே எம்எல்ஏவாக வரணும், அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட நல்லவங்க கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லி வில்லனை பாராட்டி பேசின மாதிரியே அவர் அப்படியே நக்கல் பண்ணுறாரு. அவரும் என்ன கொஞ்சம் நேரம் தானடா இப்போ பாரு அது பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வில்லனோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அவங்களும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கு ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லியிருப்பார். இதை பார்த்த வில்லன் ஹீரோவையும் அவங்க ஃபேமிலியையும் கூப்பிட்டு அங்கேருந்து வேற ஒரு போட் மூலமா கடலுக்குள்ளே உயர்றாரு. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருந்துட்டு அந்த வில்லேஜுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ராக்கெட் லான்ச்சரை செட் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோ அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டு அந்த ராக்கெட் லான்ச்சரை வில்லன் உடம்புல மாட்டி வேறு திசையில் மாற்றி விட்டுறாரு. அது வேறு ஒரு இடத்துக்கு போய் வெடித்து வில்லன் வந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. இந்த படம் வந்து இளைய தளபதியோட 50th படம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மணி சர்மா இந்த மூவிக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 15 crore எடுத்திருக்கு. இந்த படம் April 30, 2010 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் தம்மனா, வடிவேலு, தேவ்கில்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பண்ணி சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம இது இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான தமிழ் திரைப்படத்தோட திரைக்கதை மற்றும் படத்தோட தகவல் மட்டும் தெரியணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணால் தான் நம்ம படபடன்னு போடுற வீடியோ உங்களுக்கு கடகடன்னு கிடைக்க வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே.
படத்தோட ஸ்டார்டிங்கில் மீன் பிடிக்க போனவங்க எல்லாருமே புயலில் மாட்டிக்கிறாங்க. அதில் எப்படியோ எல்லாருமே ஓரளவுக்கு தப்பிச்சு கரைக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் கரைக்கு வரல. எல்லாரும் ஹீரோவை காணும்னு சொல்லி பதட்டத்தோடு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பயங்கரமான டைவை போட்டு அப்படியே நீந்தியே கரைக்கு வந்துடுறாரு. அப்படியே ஒரு சாங்கியம் போட்டு எல்லாருமே ஆடி முடித்ததுக்கப்புறம் அங்குள்ள அமைச்சர் அந்த புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அங்கே உள்ள எல்லாத்துக்குமே நிவாரண நிதியை கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் கிளம்பும்போது இந்த இடத்துல முக்கியமான ஆள் யார், யார் சொன்னால் இந்த மக்கள் அப்படியே நம்புவாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது ஹீரோ சொன்னால் இங்கே உள்ள எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சருக்கு நியூஸ் போகுது. ஹீரோ எப்போது போல் வலையை பின்னிட்டு பீச்சில் இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க மேக்கப் போட்டு நேராக போய் கடலில் கடல் மாதாவே என்னை காப்பாற்றுக்கும் இந்த அவளை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு குதித்து தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு எப்பா எப்படியாவது அவங்கள காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஓடி போய் காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் எதுக்கம்மா இங்கே வந்து தற்கொலை பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கள் வீட்டு நாயை காணோம், அது இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது ஒரு நிமிஷம் கூட, அதனால தான் நான் வந்து தற்கொலை பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அவர் ஃப்ரெண்டை பிடிச்சி அடி அடிச்சிடுறாரு. வில்லனும் எல்லா இல்லீகல் தொழில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ரக் கடத்துறது, இல்லீகலாக கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ்லாம் கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்திட்டு வர்றாரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல். ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் அடுத்த நாள் வலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோன் அதே மாதிரி வராங்க, வந்துட்டு தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோ என்னால் இன்றைக்கி காப்பாற்ற முடியாது, வேணா நீ போய் காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எப்படிப்பா போய் காப்பாற்றுறது, எனக்கு தான் நீச்சலே தெரியாத, எப்படியாவது போய் காப்பாற்றிருப்பா, ஒரு பொண்ணு சாவுக்கு நம்ம காரணமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வலுக்கட்டாயமாக அனுப்பிடுறாரு. ஹீரோவும் போய் அம்மா உனக்கு இதே தான் வேலையாக இருக்கா, ஒழுங்காக ஒரு வேலையை போய் பாருமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அதட்டவும் சாரி சார், நேற்று நடந்ததுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறேங்க. அதுக்கு ஹீரோ போமா போய் வேலையை பாருமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்த ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஹீரோவை எப்படியாவது என்னை லவ் பண்ண வைக்கிறீங்க, இல்லைன்னா என் சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கும் வேறு வழியே இல்லாமல் ஹீரோவை கூப்பிட்டு போய் ஹீரோயின் வீட்டில் யாரும் இல்லாத போது மாடி வழியாக ஏணி போட்டு ஏறி போய் ஹீரோயினை லவ் பண்ண வைக்கிறாங்க. அப்படியே படிப்படியாக ஹீரோ ஹீரோயினையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு சாங்குக்கு போயிட்டு வராங்க. அப்போது வில்லனுக்கு ஒரு ப்ரொப்போசல் வருது, என்னென்னா ஹீரோ இருக்கிற குப்பத்தை காலி பண்ணி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுத்துட்டா அந்த கம்பெனி அந்த இடத்துல நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் கட்டி அப்படியே இப்போ ஹை அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணி அதில் வர்றதில் ஒரு பெரிய ஷேரை வில்லனுக்கு கொடுக்கறதாகவும், வில்லன் வந்து அந்த ஏரியாவில் நல்ல மதிப்பில் இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அமைச்சராக இருக்கிறதுனாலையும் அவர்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறாங்க. வில்லனும் இதை எடுத்துக்கொண்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் நீங்கள் இந்த குப்பத்தை விட்டு காலி பண்ணுங்க, அடிக்கடி புயல் சீற்றத்தாலேயும் சுனாமினாலேயும் நீங்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது உங்களுக்கு, அதனால் கவர்மெண்ட்டை பேசி இந்த இடத்துக்கு பதிலாக சிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு இடத்த நான் வாங்கித்தரேன், அந்த இடத்துல உங்களுக்கு வீடும் கட்டித்தரேன், நீங்கள் எல்லாருமே அங்கே ஷிஃப்ட் ஆயிருங்க, அதுவும் காங்கிரீட் வீடு, உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது, நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சரி இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லும்போது ஹீரோ வந்து இல்லை இல்லை நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், ஏன்னா இந்த இடம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம், நீங்கள் வந்து எங்களுக்கு புது வீடு கட்டித்தரலாம் ஆனால் தொழில் அமைச்சு தர முடியுமா, நீங்கள் சொல்கிற இடத்துலேருந்து இங்கே வந்து கடலுக்கு போனால் ரொம்ப தூரமாக இருக்கும், அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது, எங்கள் மக்கள் முக்காவசி பேர் மீன்பிடி தொழிலில் தான் நம்பியிருக்கோம், எங்களுக்கு எல்லாமே இந்த கடல் தான், இங்கே தான் எங்களோட வாழ்க்கை, இதை விட்டு போனோம்னா நாங்கள் யாருன்னு எங்களுக்கே அடையாளம் தெரியாதமாக போயிடும், நாங்கள் இந்த நாட்டிலேயே ஒரு அனாதைகளாக வாழ வேண்டியது இருக்கும், அதனால் எங்கள் வீட்டை விட்டு மட்டும் இல்லை இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கேயுமே வரமாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வில்லன் குரூப் ஹீரோவை யாரும் இல்லாத சமயம் பார்த்து தூக்கிட்டு போய் விட்டுறாங்க. வேறு பணமும் கொடுத்து எப்படியாவது ஹீரோவை தான் பக்கம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ மக்கள் பக்கமாகவே இருக்கிறதுனால அவரை அடித்து கடலில் போட சொல்லிடுறாரு. அவங்களும் ஹீரோவை அடித்து கடலில் போட்டுறாங்க. அவர் சுனாமியிலே எஸ்கேப் ஆகி வராள், இவங்க அடியெல்லாம் அவருக்கு சும்மா கொசுக்கடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாமல் வில்லனோட 100 கோடி மதிப்புள்ள ட்ரக்ஸும் கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ் வர ஆர்சலையும் ஹீரோ அடிச்சிடுறாரு. அடித்தது மட்டும் இல்லாமல் அதை பாம்பே கொண்டு போய் பிளாக்ல விற்று அந்த பணத்தெல்லாம் இவர் அடிச்சிடுறாரு.
என்னடா குறித்த நேரத்தில் வர வேண்டிய பொருட்கள் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து குழம்பி போய் சுற்றிட்டு அலையிறாரு. ஹீரோ கிட்ட தான் அவரோட சரக்கும் அவரோட பணமும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோவை கூப்பிட்டு என் பணத்தையும் சரக்கையும் தந்துரு, நாமும் மக்களை விட்டுறேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள நிலத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவோ, சேச்சா அதெல்லாம் என் பழக்கத்திலே கிடையாது சார், நீங்கள் இருந்து என் மக்களுக்கு செய்ய வேண்டியதை நான் என் மக்களுக்கு செய்ய போகிறேன், உங்களுக்கு புரியல தானே, அதாவது உங்கள் பணத்தை வச்சு எங்கள் மக்கள் அனைவருக்குமே வீடு கட்டி கொடுக்க போகிற என்னோடய பல நாள் கனவும் அது தான், அது இப்போது உங்களால் நிறைவேறப்போகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு கட்டி அதை திறக்கிற ஃபங்க்ஷனை உங்கள் கையாலேயே திறக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வில்லனோ ஹீரோ கிட்டே இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக போலீஸ் அனுப்பி ஹீரோ மேலே பொய்யான கேஸை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அடித்து விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அதுவும் ஹீரோ வந்து ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. பணம் எல்லாம் என்கிட்ட இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட்டில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மினிஸ்டர் தான், மினிஸ்டர் தான் இப்படி ஒரு இடத்துல சரக்கு வருதுன்னு சொன்னார், எங்களை போய் கடத்த சொன்னார், நாங்கள் தான் கடத்தி அவருக்கு அதை கைமாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே மினிஸ்டர் தான் காரணம்னு சொல்லிட்டு மினிஸ்டரை கையை கட்டிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கும் வேறு வழியே இல்லை, மினிஸ்டர்கிட்ட போய் இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. மினிஸ்டரும் வேறு வழி இல்லாமல் ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ கட்டுற புது பில்டிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் போகிற எல்லா இதையுமே வில்லன் வந்து லாக் பண்ணுறாரு. அப்ரூவல் கேட்குற இடத்து போகிற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு, சரக்கு வர்ற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது ஹீரோ டைரெக்டாக வில்லனோட ஃபேமிலியை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணி எனக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியை நான் சேஃபாக விடுவேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற வாக்கில் ஹீரோ வந்து வில்லனை மிரட்டுறதில் வில்லன் வந்து வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுத்து சேஃப்டியாக நீட்டாக பக்காவாக அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்குற அளவுக்கு பண்ணிடுறாரு. அவன் என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் மாதிரி அவங்க ஊருக்குள்ளேயே ஏற்பாடு பண்ணி விட்டு அந்த கலவரத்தில் ஹீரோவையும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே முடிக்க பிளான் பண்ணி அவங்க ஊரில் உள்ளவங்களுக்குள்ளேயே கலவரத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுறாரு. அதில் ஹீரோட அம்மாவுக்கும் அடிபட்டுறது, ஹீரோவுக்கும் அடிபட்டுறது. அவங்க உள்ள எல்லாத்தையுமே பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் மினிஸ்டர் தான், அவர் தான் நம்மளோட ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக இப்படி நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை ஏற்பட்டு நம்மகிட்ட இருந்து இந்த நிலத்தை அவர் எடுக்க பார்க்குறாரு. இந்த நிலம் போயிடுச்சுன்னா நம்மளோட உரிமை போயிடும், நம்மளோட உரிமை போயிடுச்சுன்னா நம்ம இங்கே வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பல பக்கத்துக்கு பேசி அந்த மக்கள் எல்லாம் அன்பாலேயே திருத்திடுறாரு. ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே அந்த இடம் ஃபுல்லாமே காங்கிரீட் வீடுக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி முடிக்கிற சமயம் வந்துடுது. ஹீரோ வந்து அந்த ஓப்பனிங் விழாவை அமைச்சரை வச்சு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு காடெல்லாம் அடைச்சி அமைச்சரை கூப்பிட்றாரு. அமைச்சரும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என் பணத்தில் தானடா உருவாக்கினீங்க, சரி இருங்க பார்த்துக்கிறேன் உங்கள் எல்லாத்தையுமே, அன்னைக்கே உங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாம் வைக்கிறவரை கூப்பிட்டு அந்த இடத்துல பாம் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரியான பாம்பை செட் பண்ணி வாங்கி அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. ஃபங்க்ஷனும் நடக்குது, வில்லனும் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் ஹீரோ ஃபேமிலி அந்த குப்பத்தில் உள்ள எல்லாருமே அங்கே கூடிடுறாங்க. அப்போது வில்லனை ஹீரோ பாராட்டி இது எல்லாமே சேரால் தான் முடிஞ்சு, சேர் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, இதுக்கு எல்லாத்தையும் தன்னோட சொந்த பணத்தை கொடுத்து அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அடுத்த முறையும் அவர் தான் இங்கே எம்எல்ஏவாக வரணும், அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட நல்லவங்க கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லி வில்லனை பாராட்டி பேசின மாதிரியே அவர் அப்படியே நக்கல் பண்ணுறாரு. அவரும் என்ன கொஞ்ச நேரம் தானடா இப்போ பாரு அது பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வில்லனோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அவங்களும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கு ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லியிருப்பார். இதை பார்த்த வில்லன் ஹீரோவையும் அவங்க ஃபேமிலியையும் கூப்பிட்டு அங்கிருந்து வேற ஒரு போட் மூலமா கடலுக்குள்ளே போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருந்துட்டு அந்த வில்லேஜுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ராக்கெட் லான்ச்சரை செட் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோ அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டு அந்த ராக்கெட் லான்ச்சரை வில்லன் உடம்புல மாட்டி வேறு திசையில் மாற்றி விட்டுறாரு. அது வேறு ஒரு இடத்துக்கு போய் வெடித்து வில்லன் வந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. இந்த படம் வந்து இளைய தளபதியோட 50th படம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மணி சர்மா இந்த மூவிக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 15 crore ரூபா எடுத்திருக்கு. இந்த படம் ஏப்ரல் 30, 2010 ரிலீஸ் ஆகிருக்கு.
இந்த படத்தில் தம்மனா, வடிவேலு, தேவ் கில்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பண்ணி சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம இது இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான தமிழ் திரைப்படத்தோட திரைக்கதை மற்றும் படத்தோட தகவல் மட்டும் தெரியணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணால் தான் நம்ம படபடன்னு போடுற வீடியோ உங்களுக்கு கடகடன்னு கிடைக்க வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே. படத்தோட ஸ்டார்டிங்கில் மீன் பிடிக்க போனவங்க எல்லாருமே புயலில் மாட்டிக்கிறாங்க. அதில் எப்படியோ எல்லாருமே ஓரளவுக்கு தப்பிச்சு கரைக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் கரைக்கு வரல. எல்லாரும் ஹீரோவை காணும்னு சொல்லி பதட்டத்தோடு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பயங்கரமான டைவை போட்டு அப்படியே நீந்தியே கரைக்கு வந்துடுறாரு. அப்படியே ஒரு சாங்கியம் போட்டு எல்லாருமே ஆடி முடித்ததுக்கப்புறம் அங்குள்ள அமைச்சர் அந்த புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அங்குள்ள எல்லாத்துக்குமே நிவாரண நிதியை கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் கிளம்பும்போது இந்த இடத்துல முக்கியமான ஆள் யார், யார் சொன்னால் இந்த மக்கள் அப்படியே நம்புவாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது ஹீரோ சொன்னால் இங்கே உள்ள எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சருக்கு நியூஸ் போகுது. ஹீரோ எப்போது போல் வலையை பின்னிட்டு பீச்சில் இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க மேக்கப் போட்டு நேராக போய் கடலில், கடல் மாதாவே என்னை காப்பாற்றுக்கும், இந்த அவளை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு குதித்து தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு எப்பா எப்படியாவது அவங்கள காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஓடி போய் காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் எதுக்கம்மா இங்கே வந்து தற்கொலை பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கள் வீட்டு நாயை காணோம், அது இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது ஒரு நிமிஷம் கூட, அதனால தான் நான் வந்து தற்கொலை பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அவர் ஃப்ரெண்டை பிடிச்சி அடி அடி நடிச்சிடுறாரு. வில்லனும் எல்லா இல்லீகல் தொழில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ரக் கடத்துறது, இல்லீகலாக கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ்லாம் கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்திட்டு வர்றாரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல். ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் அடுத்த நாள் வலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோன் அதேமாதிரி வராங்க, வந்துட்டு தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோ என்னால் இன்றைக்கி காப்பாற்ற முடியாது, வேணா நீ போய் காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எப்படிப்பா போய் காப்பாற்றுறது, எனக்கு தான் நீச்சலே தெரியாத, எப்படியாவது போய் காப்பாற்றிருப்பா, ஒரு பொண்ணு சாவுக்கு நம்ம காரணமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வலுக்கட்டாயமாக அனுப்பிடுறாரு. ஹீரோவும் போய் அம்மா உனக்கு இதே தான் வேலையாக இருக்கா, ஒழுங்காக ஒரு வேலையை போய் பாருமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அதட்டவும் சாரி சார், நேற்று நடந்ததுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறேங்க. அதுக்கு ஹீரோ போமா போய் வேலையை பாருமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்த ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஹீரோவை எப்படியாவது என்னை லவ் பண்ண வைக்கிறீங்க, இல்லைன்னா என் சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கும் வேறு வழியே இல்லாமல் ஹீரோவை கூப்பிட்டு போய் ஹீரோயின் வீட்டில் யாரும் இல்லாத போது மாடி வழியாக ஏணி போட்டு ஏறி போய் ஹீரோயினை லவ் பண்ண வைக்கிறாங்க. அப்படியே படிப்படியாக ஹீரோ ஹீரோயினையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு சாங்குக்கு போயிட்டு வராங்க. அப்போது வில்லனுக்கு ஒரு ப்ரொப்போசல் வருது, என்னென்னா ஹீரோ இருக்கிற குப்பத்தை காலி பண்ணி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுத்துட்டா அந்த கம்பெனி அந்த இடத்துல நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் கட்டி அப்படியே இப்போ ஹை அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணி அதில் வர்றதில் ஒரு பெரிய ஷேரை வில்லனுக்கு கொடுக்கறதாகவும், வில்லன் வந்து அந்த ஏரியாவில் நல்ல மதிப்பில் இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அமைச்சராக இருக்கிறதுனாலையும் அவர்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறாங்க. வில்லனும் இதை எடுத்துக்கொண்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் நீங்கள் இந்த குப்பத்தை விட்டு காலி பண்ணுங்கள், அடிக்கடி புயல் சீற்றத்தாலேயும் சுனாமினாலேயும் நீங்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது உங்களுக்கு, அதனால் கவர்மெண்ட்டை பேசி இந்த இடத்துக்கு பதிலாக சிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு இடத்த நான் வாங்கித்தரேன், அந்த இடத்துல உங்களுக்கு வீடும் கட்டித்தரேன், நீங்கள் எல்லாருமே அங்கே ஷிஃப்ட் ஆயிருங்க, அதுவும் காங்கிரீட் வீடு, உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது, நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சரி இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லும்போது ஹீரோ வந்து இல்லை இல்லை நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், ஏன்னா இந்த இடம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம், நீங்கள் வந்து எங்களுக்கு புது வீடு கட்டி தரலாம், ஆனால் தொழில் அமைச்சு தர முடியுமா, நீங்கள் சொல்கிற இடத்துலேருந்து இங்கே வந்து கடலுக்கு போனால் ரொம்ப தூரமாக இருக்கும், அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது, எங்கள் மக்கள் முக்காவசி பேர் மீன்பிடி தொழிலில் தான் நம்பியிருக்கோம், எங்களுக்கு எல்லாமே இந்த கடல் தான், இங்கே தான் எங்களோட வாழ்க்கை, இதை விட்டு போனோம்னா நாங்கள் யாருன்னு எங்களுக்கே அடையாளம் தெரியாதமாக போயிடும், நாங்கள் இந்த நாட்டிலேயே ஒரு
ஒரு அனாதைகளாக வாழ வேண்டியது இருக்கும். அதனால் எங்கள் வீட்டை விட்டு மட்டும் இல்லை இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கேயுமே வரமாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வில்லன் குரூப் ஹீரோவை யாரும் இல்லாத சமயம் பார்த்து தூக்கிட்டு போய் விட்டுறாங்க. வேறு பணமும் கொடுத்து எப்படியாவது ஹீரோவை தான் பக்கம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ மக்கள் பக்கமாகவே இருக்கிறதுனால அவரை அடித்து கடலில் போட சொல்லிடுறாரு. அவங்களும் ஹீரோவை அடித்து கடலில் போட்டுறாங்க. அவர் சுனாமியிலே எஸ்கேப் ஆகி வராரு. இவங்க அடியெல்லாம் அவருக்கு சும்மா கொசுக்கு அடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆகிறதுல மட்டும் இல்லாமல் வில்லனோட 100 கோடி மதிப்புள்ள ட்ரக்ஸும் கம்ப்யூட்டர் ஃபேர்பார்ட்ஸ் வரையும் ஹீரோ அடிச்சிடுறாரு. அடித்தது மட்டும் இல்லாமல் அதை பாம்பே கொண்டு போய் பிளாக்கில் விற்று அந்த பணத்தெல்லாம் இவர் அடிச்சிடுறாரு. என்னடா குறித்த நேரத்தில் வர வேண்டிய பொருட்கள் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து குழம்பி போய் சுற்றிட்டு அலைகிறாரு. ஹீரோ கிட்ட தான் அவரோட சரக்கும் அவரோட பணமும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோவை கூப்பிட்டு என் பணத்தையும் சரக்கையும் தந்துரு, நான் மக்களை விட்டுறேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள நிலத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவோ சேச்சா அதெல்லாம் என் பழக்கத்திலே கிடையாது சார், நீங்கள் இருந்து என் மக்களுக்கு செய்ய வேண்டியதை நான் என் மக்களுக்கு செய்ய போகிறேன், உங்களுக்கு புரியல தானே, அதாவது உங்கள் பணத்தை வச்சு எங்கள் மக்கள் அனைவருக்குமே வீடு கட்டி கொடுக்க போகிறேன், என்னோடய பல நாள் கனவும் அது தான், அது இப்போது உங்களால் நிறைவேற போகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு கட்டி அதை திறக்கிற ஃபங்க்ஷனை உங்கள் கையாலேயே திறக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வில்லனோ ஹீரோ கிட்டே இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக போலீஸ் அனுப்பி ஹீரோ மேலே பொய்யான கேஸை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அடித்து விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அதுவும் ஹீரோ வந்து ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. பணம் எல்லாம் என்கிட்ட இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட்டில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மினிஸ்டர் தான், மினிஸ்டர் தான் இப்படி ஒரு இடத்துல சரக்கு வருதுன்னு சொன்னார், எங்களை போய் கடத்த சொன்னார், நாங்கள் தான் கடத்தி அவருக்கு அதை கைமாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே மினிஸ்டர் தான் காரணம்னு சொல்லிட்டு மினிஸ்டரை கையை கட்டிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கும் வேறு வழியே இல்லை, மினிஸ்டர்கிட்ட போய் இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. மினிஸ்டரும் வேறு வழி இல்லாமல் ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ கட்டுற புது பில்டிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் போகிற எல்லா இதையுமே வில்லன் வந்து லாக் பண்ணுறாரு. அப்ரூவல் கேட்குற இடத்துக்கு போகிற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு, சரக்கு வர்ற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது ஹீரோ டைரெக்டாக வில்லனோட ஃபேமிலியை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணி எனக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியை நான் சேஃபாக விடுவேன், இல்லைன்னா நடக்கிறதே வேறு, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற வாக்கில் ஹீரோ வந்து வில்லனை மிரட்டுறதில் வில்லன் வந்து வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுத்து சேஃப்டியாக நீட்டாக பக்காவாக அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்குற அளவுக்கு பண்ணிடுறாரு. இவன் என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் மாதிரி அவங்க ஊருக்குள்ளேயே ஏற்பாடு பண்ணி விட்டு அந்த கலவரத்தில் ஹீரோவையும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே முடிக்க பிளான் பண்ணி அவங்க ஊரில் உள்ளவங்களுக்குள்ளேயே கலவரத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுறாரு. அதில் ஹீரோட அம்மாவுக்கும் அடிபட்டுருது, ஹீரோவுக்கும் அடிபட்டுருது. அங்கே உள்ள எல்லாத்தையுமே பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் மினிஸ்டர் தான், அவர் தான் நம்மளோட ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக இப்படி நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை ஏற்பாடு பண்ணி நம்மக்கிட்ட இருந்து இந்த நிலத்தை அவர் எடுக்க பார்க்குறாரு. இந்த நிலம் போயிடுச்சுன்னா நம்மளோட உரிமை போயிடும், நம்மளோட உரிமை போயிடுச்சுன்னா நம்ம இங்கே வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பல பக்கத்துக்கு பேசி அந்த மக்கள் எல்லாம் அன்பாலேயே திருத்திடுறாரு. ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே அந்த இடம் ஃபுல்லாமே காங்கிரீட் வீடுக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி முடிக்கிற சமயம் வந்துடுது. ஹீரோ வந்து அந்த ஓப்பனிங் விழாவை அமைச்சரை வச்சு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு காடெல்லாம் அழைச்சி அமைச்சரை கூப்பிட்றாரு. அமைச்சரும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என் பணத்தினால தானடா உருவாக்கினீங்க, சரி இருங்க பார்த்துக்கிறேன் உங்கள் எல்லாத்தையுமே, அன்னைக்கே உங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாம் வைக்கிறவரை கூப்பிட்டு அந்த இடத்துல பாம் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரியான பாம்பை செட் பண்ணி வாங்கி அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. ஃபங்க்ஷனும் நடக்குது, வில்லனும் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் ஹீரோ ஃபேமிலி அந்த குப்பத்தில் உள்ள எல்லாருமே அங்கே கூடிடுறாங்க. அப்போது வில்லனை ஹீரோ பாராட்டி இது எல்லாமே சேரால் தான் முடிஞ்சு, சேர் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, இதுக்கு எல்லாத்தையும் தன்னோட சொந்த பணத்தை கொடுத்து அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அடுத்த முறையும் அவர் தான் இங்கே எம்எல்ஏவாக வரணும், அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட நல்லவங்க கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லி வில்லனை பாராட்டி பேசின மாதிரியே அவர் அப்படியே நக்கல் பண்ணுறாரு. அவரும் என்ன கொஞ்சம் நேரம் தானடா, இப்போ பாரு அது பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வில்லனோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அவங்களும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கு ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லியிருப்பார். இதை பார்த்த வில்லன் ஹீரோவையும் அவங்க ஃபேமிலியையும் கூப்பிட்டு அங்கேருந்து வேற ஒரு போட் மூலிமா கடலுக்குள்ளே போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருந்துட்டு அந்த வில்லேஜுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ராக்கெட் லாஞ்சரை செட் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோ அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டு அந்த ராக்கெட் லாஞ்சரை வில்லன் உடம்புல மாட்டி வேறு திசையில் மாற்றி விட்டுறாரு. அது வேறு ஒரு இடத்துக்கு போய் வெடித்து வில்லன் வந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. இந்த படம் வந்து இளைய தளபதியோட 50th படம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மணி சர்மா இந்த மூவிக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 15 crore எடுத்திருக்கு. இந்த படம் April 30, 2010 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் தம்மனா, வடிவேலு, தேவ்கில்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் AVM ப்ரொடக்ஷன் பண்ணி சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம இது இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான தமிழ் திரைப்படத்தோட திரைக்கதை மற்றும் படத்தோட தகவல் மட்டும் தெரியணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணால் தான் நம்ம படபடன்னு போடுற வீடியோ உங்களுக்கு கடகடன்னு கிடைக்க வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே. படத்தோட ஸ்டார்டிங்கில் மீன் பிடிக்க போனவங்க எல்லாருமே புயலில் மாட்டிக்கிறாங்க. அதில் எப்படியோ எல்லாருமே ஓரளவுக்கு தப்பிச்சு கரைக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் கரைக்கு வரல. எல்லாரும் ஹீரோவை காணும்னு சொல்லி பதட்டத்தோடு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பயங்கரமான டைவை போட்டு அப்படியே நீந்தியே கரைக்கு வந்துடுறாரு. அப்படியே ஒரு சாங்கியம் போட்டு எல்லாருமே ஆடி முடித்ததுக்கப்புறம் அங்குள்ள அமைச்சர் அந்த புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அங்குள்ள எல்லாத்துக்குமே நிவாரண நிதியை கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் கிளம்பும்போது இந்த இடத்துல முக்கியமான ஆள் யார், யார் சொன்னால் இந்த மக்கள் அப்படியே நம்புவாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது ஹீரோ சொன்னால் இங்கே உள்ள எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சருக்கு நியூஸ் போகுது. ஹீரோ எப்போது போல் வலையை பின்னிட்டு பீச்சில் இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க மேக்கப் போட்டு நேராக போய் கடலில், கடல் மாதாவே என்னை காப்பாற்றுக்கோ, இந்த அவளை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு குதித்து தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்டு எப்பா எப்படியாவது அவங்கள காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஓடி போய் காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் எதுக்கம்மா இங்கே வந்து தற்கொலை பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கள் வீட்டு நாயை காணோம், அது இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது ஒரு நிமிஷம் கூட, அதனால தான் நான் வந்து தற்கொலை பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அவர் ஃப்ரெண்டை பிடிச்சி அடி அடினு அடிச்சிடுறாரு. வில்லனும் எல்லா இல்லீகல் தொழில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ரக் கடத்துறது, இல்லீகலாக கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ்லாம் கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்திட்டு வர்றாரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல். ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் அடுத்த நாள் வலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோன் அதே மாதிரி வராங்க, வந்துட்டு தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோ என்னால் இன்றைக்கி காப்பாற்ற முடியாது, வேணா நீ போய் காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எப்படிப்பா போய் காப்பாற்றுறது, எனக்கு தான் நீச்சலே தெரியாத, எப்படியாவது போய் காப்பாற்றிருப்பா, ஒரு பொண்ணு சாவுக்கு நம்ம காரணமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வலுக்கட்டாயமாக அனுப்பிடுறாரு. ஹீரோவும் போய் அம்மா உனக்கு இதே தான் வேலையாக இருக்கா, ஒழுங்காக ஒரு வேலையை போய் பாருமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அதட்டவும் சாரி சார், நேற்று நடந்ததுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறேங்க. அதுக்கு ஹீரோ போமா போய் வேலையை பாருமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்த ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஹீரோவை எப்படியாவது என்னை லவ் பண்ண வைக்கிறீங்க, இல்லைன்னா என் சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கும் வேறு வழியே இல்லாமல் ஹீரோவை கூப்பிட்டு போய் ஹீரோயின் வீட்டில் யாரும் இல்லாத போது மாடி வழியாக ஏணி போட்டு ஏறி போய் ஹீரோயினை லவ் பண்ண வைக்கிறாங்க. அப்படியே படிப்படியாக ஹீரோ ஹீரோயினையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு சாங்குக்கு போயிட்டு வராங்க. அப்போது வில்லனுக்கு ஒரு ப்ரொப்போசல் வருது. என்னென்னா ஹீரோ இருக்கிற குப்பத்தை காலி பண்ணி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுத்துட்டா அந்த கம்பெனி அந்த இடத்துல நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் கட்டி அப்படியே இப்போ ஹை அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணி அதில் வர்றதில் ஒரு பெரிய ஷேரை வில்லனுக்கு கொடுக்கறதாகவும், வில்லன் வந்து அந்த ஏரியாவில் நல்ல மதிப்பில் இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அமைச்சராக இருக்கிறதுனாலையும் அவர்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறாங்க. வில்லனும் இதை எடுத்துக்கொண்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் நீங்கள் இந்த குப்பத்தை விட்டு
காலி பண்ணுங்கள். அடிக்கடி புயல் சீற்றத்தாலேயும் சுனாமினாலேயும் நீங்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது உங்களுக்கு. அதனால் கவர்மெண்ட்டை பேசி இந்த இடத்துக்கு பதிலாக சிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு இடத்த நான் வாங்கித்தரேன், அந்த இடத்துல உங்களுக்கு வீடும் கட்டித்தரேன், நீங்கள் எல்லாருமே அங்கே ஷிஃப்ட் ஆயிருங்க, அதுவும் காங்கிரீட் வீடு, உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது, நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சரி இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லும்போது ஹீரோ வந்து இல்லை இல்லை நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், ஏன்னா இந்த இடம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம், நீங்கள் வந்து எங்களுக்கு புது வீடு கட்டித்தரலாம் ஆனால் தொழில் அமைச்சு தர முடியுமா, நீங்கள் சொல்கிற இடத்துலேருந்து இங்கே வந்து கடலுக்கு போனால் ரொம்ப தூரமாக இருக்கும், அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது, எங்கள் மக்கள் முக்கால்வாசி பேர் மீன்பிடி தொழிலில் தான் நம்பியிருக்கோம், எங்களுக்கு எல்லாமே இந்த கடல் தான், இங்கே தான் எங்களோட வாழ்க்கை, இதை விட்டு போனோம்னா நாங்கள் யாருன்னு எங்களுக்கே அடையாளம் தெரியாதமாக போயிடும், நாங்கள் இந்த நாட்டிலேயே ஒரு அனாதைகளாக வாழ வேண்டியது இருக்கும், அதனால் எங்கள் வீட்டை விட்டு மட்டும் இல்லை இந்த இடத்த விட்டும் நாங்கள் எங்கேயுமே வரமாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வில்லன் குரூப் ஹீரோவை யாரும் இல்லாத சமயம் பார்த்து தூக்கிட்டு போய் விட்டுறாங்க. வேறு பணமும் கொடுத்து எப்படியாவது ஹீரோவை தான் பக்கம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ மக்கள் பக்கமாகவே இருக்கிறதுனால அவரை அடித்து கடலில் போட சொல்லிடுறாரு. அவங்களும் ஹீரோவை அடித்து கடலில் போட்டுறாங்க. அவர் சுனாமியிலே எஸ்கேப் ஆகி வர ஆள், இவங்க அடியெல்லாம் அவருக்கு சும்மா கொசுக்கடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆகிறதுல மட்டும் இல்லாமல் வில்லனோட 100 கோடி மதிப்புள்ள ட்ரக்ஸும் கம்ப்யூட்டர் ஃபேர்பார்ட்ஸ் வரையும் ஹீரோ அடிச்சிடுறாரு. அடித்தது மட்டும் இல்லாமல் அதை பாம்பே கொண்டு போய் பிளாக்கில் விற்று அந்த பணத்தெல்லாம் இவர் அடிச்சிடுறாரு. என்னடா குறித்த நேரத்தில் வர வேண்டிய பொருட்கள் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து குழம்பி போய் சுற்றிட்டு அலைகிறாரு. ஹீரோ கிட்ட தான் அவரோட சரக்கும் அவரோட பணமும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோவை கூப்பிட்டு என் பணத்தையும் சரக்கையும் தந்துரு, நான் மக்களை விட்டுறேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள நிலத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவோ சேச்சா அதெல்லாம் என் பழக்கத்திலே கிடையாது சார், நீங்கள் இருந்து என் மக்களுக்கு செய்ய வேண்டியதை நான் என் மக்களுக்கு செய்ய போகிறேன், உங்களுக்கு புரியல தானே, அதாவது உங்கள் பணத்தை வச்சு எங்கள் மக்கள் அனைவருக்குமே வீடு கட்டி கொடுக்க போகிற என்னோட பல நாள் கனவும் அது தான், அது இப்போது உங்களால் நிறைவேற போகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு கட்டி அதை திறக்கிற ஃபங்க்ஷனை உங்கள் கையாலேயே திறக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வில்லனோ ஹீரோ கிட்டே இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக போலீஸ் அனுப்பி ஹீரோ மேலே பொய்யான கேஸை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அடித்து விசாரிக்க ஏற்பாடு பண்ணுறாரு. அதுவும் ஹீரோ வந்து ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. பணம் எல்லாம் என்கிட்ட இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட்டில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மினிஸ்டர் தான், மினிஸ்டர் தான் இப்படி ஒரு இடத்துல சரக்கு வருதுன்னு சொன்னார், எங்களை போய் கடத்த சொன்னார், நாங்கள் தான் கடத்தி அவருக்கு அதை கைமாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே மினிஸ்டர் தான் காரணம்னு சொல்லிட்டு மினிஸ்டரை கையை கட்டிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கும் வேறு வழியே இல்லை, மினிஸ்டர்கிட்ட போய் இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. மினிஸ்டரோ வேறு வழி இல்லாமல் ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ கட்டுற புது பில்டிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் போகிற எல்லா இதையுமே வில்லன் வந்து லாக் பண்ணுறாரு. அப்ரூவல் கேட்குற இடத்துக்கு போகிற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு, சரக்கு வர்ற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது ஹீரோ டேரக்ட் வில்லனோட ஃபேமிலியை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணி எனக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியை நான் சேஃபாக விடுவேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற வாக்கில் ஹீரோ வந்து வில்லனை மிரட்டுறதுல வில்லன் வந்து வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுத்து சேஃப்டியாக நீட்டாக பக்காவாக அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்குற அளவுக்கு பண்ணிடுறாரு. நம்ம என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் மாதிரி அவங்க ஊருக்குள்ளேயே ஏற்பாடு பண்ணி விட்டு அந்த கலவரத்தில் ஹீரோவையும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே முடிக்க பிளான் பண்ணி அவங்க ஊரில் உள்ளவங்களுக்குள்ளே கலவரத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுறாரு. அதில் ஹீரோட அம்மாவுக்கும் அடிபட்டுருது, ஹீரோவுக்கும் அடிபட்டுருது. அங்கே உள்ள எல்லாத்தையுமே பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் மினிஸ்டர் தான், அவர் தான் நம்மளோட ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக இப்படி நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நம்மக்கிட்ட இருந்து இந்த நிலத்தை அவர் எடுக்க பார்க்குறாரு. இந்த நிலம் போயிடுச்சுன்னா நம்மளோட உரிமை போயிடும், நம்மளோட உரிமை போயிடுச்சுன்னா நம்ம இங்கே வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பல பக்கத்துக்கு பேசி அந்த மக்கள் எல்லாம் அன்பாலேயே திருத்திடுறாரு. ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே அந்த இடம் ஃபுல்லாமே காங்கிரீட் வீடுக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி முடிக்கிற சமயம் வந்துடுது. ஹீரோ வந்து அந்த ஓப்பனிங் விழாவை அமைச்சரை வச்சு ஓப்பன் பண்ணு சொல்லிட்டு காடெல்லாம் அழைச்சி அமைச்சரை கூப்பிட்றாரு. அமைச்சரும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என் பணத்தினால தானடா உருவாக்கினீங்க, சரி இருங்க பார்த்துக்கிறேன் உங்கள் எல்லாத்தையுமே, அன்னைக்கே உங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாம் வைக்கிறவரை கூப்பிட்டு அந்த இடத்துல பாம் வைக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரியான பாம்பை செட் பண்ணி வாங்கி அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. ஃபங்க்ஷனும் நடக்குது, வில்லனும் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் ஹீரோ ஃபேமிலி அந்த குப்பத்தூரில் எல்லாருமே அங்கே கூடிடுறாங்க. அப்போது வில்லனை ஹீரோ பாராட்டி இது எல்லாமே சேரால் தான் முடிஞ்சு, சேர் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, இதுக்கு எல்லாத்தையும் தன்னோட சொந்த பணத்தை கொடுத்து அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அடுத்த முறையும் அவர் தான் இங்கே எம்எல்ஏவாக வரணும், அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட நல்லவங்க கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லி வில்லனை பாராட்டி பேசின மாதிரியே அவர் அப்படியே நக்கல் பண்ணுறாரு. அவரும் என்ன கொஞ்சம் நேரம் தானடா, இப்போ பாரு அது பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வில்லனோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அவங்களும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கு ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாரு. இதை பார்த்த வில்லன் ஹீரோவையும் அவங்க ஃபேமிலியையும் கூப்பிட்டு அங்கிருந்து வேற ஒரு போட் மூலமா கடலுக்குள்ளே போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருந்துட்டு அந்த வில்லேஜுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ராக்கெட் லான்ச்சரை செட் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோ அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டு அந்த ராக்கெட் லான்ச்சரை வில்லன் உடம்புல மாட்டி வேறு திசையில் மாற்றி விட்டுறாரு. அது வேற ஒரு இடத்துக்கு போய் வெடித்து வில்லன் வந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. இந்த படம் வந்து இளைய தளபதியோட 50th படம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மணி சர்மா இந்த மூவிக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 15 crore எடுத்திருக்கு. இந்த படம் April 30, 2010 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் தம்மனா, வடிவேலு, தேவ்கில்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பண்ணி சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம அது இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான தமிழ் திரைப்படத்தோட திரைக்கதை மற்றும் படத்தோட தகவல் மற்றும் தெரியணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணால் தான் நம்ம படபடன்னு போடுற வீடியோ உங்களுக்கு கடகடன்னு கிடைக்க வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே. படத்தோட ஸ்டார்டிங்கில் மீன் பிடிக்க போனவங்க எல்லாருமே புயலில் மாட்டிக்கிறாங்க. அதில் எப்படியோ எல்லாருமே ஓரளவுக்கு தப்பிச்சு கரைக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் கரைக்கு வரல. எல்லாரும் ஹீரோவை காணும்னு சொல்லி பதட்டத்தோடு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பயங்கரமான டைவை போட்டு அப்படியே நீந்தியே கரைக்கு வந்துடுறாரு. அப்படியே ஒரு சாங்கியம் போட்டு எல்லாருமே ஆடி முடித்ததுக்கப்புறம் அங்குள்ள அமைச்சர் அந்த புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அங்குள்ள எல்லாத்துக்குமே நிவாரண நிதியை கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் கிளம்பும்போது இந்த இடத்துல முக்கியமான ஆள் யார், யார் சொன்னால் இந்த மக்கள் அப்படியே நம்புவாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது ஹீரோ சொன்னால் இங்கே உள்ள எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சருக்கு நியூஸ் போகுது. ஹீரோ எப்போது போல் வலையை பின்னிட்டு பீச்சில் இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க மேக்கப் போட்டு நேராக போய் கடலில் கடல் மாதாவே என்னை காப்பாற்றுக்கோ இந்த அவளை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு குதித்து தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்டு இப்போ எப்பா எப்படியாவது அவங்கள காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஓடி போய் காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் எதுக்கம்மா இங்கே வந்து தற்கொலை பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கள் வீட்டு நாயை காணோம், அது இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது ஒரு நிமிஷம் கூட, அதனால தான் நான் வந்து தற்கொலை பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அவர் ஃப்ரெண்டை பிடிச்சி அடி அடினு அடிச்சிடுறாரு. வில்லனும் எல்லா இல்லீகல் தொழில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ரக் கடத்துறது, இல்லீகலாக கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ்லாம் கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்திட்டு வர்றாரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல். ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் அடுத்த நாள் வலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோன் அதே மாதிரி வராங்க, வந்துட்டு தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோ என்னால் இன்னைக்கு காப்பாற்ற முடியாது, வேணா நீ போய் காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எப்படிப்பா போய் காப்பாற்றுறது, எனக்கு தான் நீச்சலே தெரியாத, எப்படியாவது போய் காப்பாற்றிருப்பா, ஒரு பொண்ணு சாவுக்கு நம்ம காரணமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வலுக்கட்டாயமாக அனுப்பிடுறாரு. ஹீரோவும் போய் அம்மா உனக்கு இதே தான் வேலையாக இருக்கா, ஒழுங்காக ஒரு வேலையை போய் பாருமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அதட்டவும் சாரி சார், நேற்று நடந்ததுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறேங்க. அதுக்கு ஹீரோ போமா போய் வேலையை பாருமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்த ஹீரோவோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஹீரோவை எப்படியாவது என்னை லவ் பண்ண வைக்கிறீங்க, இல்லைன்னா என் சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கும் வேறு வழியே இல்லாமல் ஹீரோவை கூப்பிட்டு போய் ஹீரோயின் வீட்டில் யாரும் இல்லாத போது மாடி வழியாக ஏணி போட்டு ஏறி போய் ஹீரோயினை லவ் பண்ண வைக்கிறாங்க. அப்படியே படிப்படியாக ஹீரோ ஹீரோயினையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு சாங்குக்கு போயிட்டு வராங்க.
அப்போது வில்லனுக்கு ஒரு ப்ரொப்போசல் வருது. என்னென்னா, ஹீரோ இருக்கிற குப்பத்தை காலி பண்ணி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுத்துட்டா அந்த கம்பெனி அந்த இடத்துல நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் கட்டி அப்படியே ஹை அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணி அதில் வர்றதில் ஒரு பெரிய ஷேரை வில்லனுக்கு கொடுக்குறதாகவும், வில்லன் வந்து அந்த ஏரியாவில் நல்ல மதிப்பில் இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அமைச்சராக இருக்கிறதுனாலையும் அவர்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறாங்க. வில்லனும் இதை எடுத்துக்கொண்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய், நீங்கள் இந்த குப்பத்தை விட்டு காலி பண்ணுங்கள், அடிக்கடி புயல் சீற்றத்தாலேயும் சுனாமினாலேயும் நீங்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது உங்களுக்கு, அதனால் கவர்மெண்ட்டை பேசி இந்த இடத்துக்கு பதிலாக சிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு இடத்த நான் வாங்கித்தரேன், அந்த இடத்துல உங்களுக்கு வீடும் கட்டித்தரேன், நீங்கள் எல்லாருமே அங்கே ஷிஃப்ட் ஆயிருங்க, அதுவும் காங்கிரீட் வீடு, உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது, நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சரி இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லும்போது, ஹீரோ வந்து இல்லை இல்லை நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், ஏன்னா இந்த இடம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம், நீங்கள் வந்து எங்களுக்கு புது வீடு கட்டித்தரலாம் ஆனால் தொழில் அமைச்சு தர முடியுமா, நீங்கள் சொல்கிற இடத்துலேருந்து இங்கே வந்து கடலுக்கு போனால் ரொம்ப தூரமாக இருக்கும், அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது, எங்கள் மக்கள் முக்கால்வாசி பேர் மீன்பிடி தொழிலில் தான் நம்பியிருக்கோம், எங்களுக்கு எல்லாமே இந்த கடல் தான், இங்கே தான் எங்களோட வாழ்க்கை, இதை விட்டு போனோம்னா நாங்கள் யாருன்னு எங்களுக்கே அடையாளம் தெரியாதமா போயிடும், நாங்கள் இந்த நாட்டிலேயே ஒரு அனாதைகளாக வாழ வேண்டியது இருக்கும், அதனால் எங்கள் வீட்டை விட்டு மட்டுமில்லை இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கேயுமே வரமாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வில்லன் குரூப் ஹீரோவை யாரும் இல்லாத சமயம் பார்த்து தூக்கிட்டு போய் விட்டுறாங்க, வேறு பணமும் கொடுத்து எப்படியாவது ஹீரோவை தாம் பக்கம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ மக்கள் பக்கமாகவே இருக்கிறதுனால அவரை அடித்து கடலில் போட சொல்லிடுறாரு, அவங்களும் ஹீரோவை அடித்து கடலில் போட்டுறாங்க, அவர் சுனாமியிலே எஸ்கேப் ஆகி வர ஆள், இவங்க அடியெல்லாம் அவருக்கு சும்மா கொசுக்கடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாமல் வில்லனோட 100 கோடி மதிப்புள்ள ட்ரக்ஸும் கம்ப்யூட்டர் ஃபேர்பார்ட்ஸ் வரையும் ஹீரோ அடிச்சிடுறாரு. அடித்தது மட்டும் இல்லாமல் அதை பாம்பே கொண்டு போய் பிளாக்கில் விற்று அந்த பணத்தெல்லாம் இவர் அடிச்சிடுறாரு. என்னடா குறித்த நேரத்தில் வர வேண்டிய பொருட்கள் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து குழம்பி போய் சுற்றிட்டு அலையிறாரு. ஹீரோ கிட்ட தான் அவரோட சரக்கும் அவரோட பணமும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோவை கூப்பிட்டு, என் பணத்தையும் சரக்கையும் தந்துரு, நான் மக்களை விட்டுறேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள நிலத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவோ, சேச்சா அதெல்லாம் என் பழக்கத்திலே கிடையாது சார், நீங்கள் இருந்து என் மக்களுக்கு செய்ய வேண்டியதை நான் என் மக்களுக்கு செய்ய போகிறேன், உங்களுக்கு புரியல தானே, அதாவது உங்கள் பணத்தை வச்சு எங்கள் மக்கள் அனைவரும் மே வீடு கட்டி கொடுக்க போற என்னோட பல நாள் கனவும் அதுதான், அது இப்போ உங்களால் நிறைவேற போகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு கட்டி அதை திறக்கிற ஃபங்க்ஷனை உங்கள் கையாலேயே திறக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வில்லனோ ஹீரோ கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக போலீஸ் அனுப்பி ஹீரோ மேலே பொய்யான கேஸை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அடித்து விசாரிக்க ஏற்பாடு பண்ணுறாரு. அதுவும் ஹீரோ வந்து ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. பணம் எல்லாம் ஏங்கிட்ட இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட்டில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மினிஸ்டர் தான், மினிஸ்டர் தான் இப்படி ஒரு இடத்துல சரக்கு வருதுன்னு சொன்னார், எங்களை போய் கடத்த சொன்னார், நாங்கள் தான் கடத்தி அவருக்கு அதை கைமாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே மினிஸ்டர் தான் காரணம்னு சொல்லிட்டு மினிஸ்டரை கையை கட்டிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கும் வேறு வழியே இல்லை, மினிஸ்டர்கிட்ட போய் இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. மினிஸ்டரும் வேறு வழி இல்லாமல் ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ கட்டுற புது பில்டிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் போகிற எல்லா இதையுமே வில்லன் வந்து லாக் பண்ணுறாரு. அப்ரூவல் கேட்குற இடத்து போகிற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு, சரக்கு வர்ற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது ஹீரோ டைரெக்டாக வில்லனோட ஃபேமிலியை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணி எனக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியை நான் சேஃபாக விடுவேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற வாக்கில் ஹீரோ வந்து வில்லனை மிரட்டுறதுல வில்லன் வந்து வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுத்து சேஃப்டியாக நீட்டாக பக்காவாக அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்குற அளவுக்கு பண்ணிடுறாரு. நம்ம என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் மாதிரி அவங்க ஊருக்குள்ளேயே ஏற்பாடு பண்ணி விட்டு அந்த கலவரத்தில் ஹீரோவையும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே முடிக்க பிளான் பண்ணி அவங்க ஊரில் உள்ளவங்களுக்குள்ளே கலவரத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுறாரு. அதில் ஹீரோட அம்மாவுக்கும் அடிபட்டுருது, ஹீரோவுக்கும் அடிபட்டுருது. அங்கே உள்ள எல்லாத்தையுமே பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் மினிஸ்டர் தான், அவர் தான் நம்மளோட ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக இப்படி நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை ஏற்பட்டு நம்மக்கிட்ட இருந்து இந்த
நிலத்தை அவர் எடுக்க பார்க்குறாரு. இந்த நிலம் போயிடுச்சுன்னா நம்மளோட உரிமை போயிடும், நம்மளோட உரிமை போயிடுச்சுன்னா நம்ம இங்கே வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பல பக்கத்துக்கு பேசி அந்த மக்கள் எல்லாம் அன்பாலேயே திருத்திடுறாரு. ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே அந்த இடம் ஃபுல்லாமே காங்கிரீட் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி முடிக்கிற சமயம் வந்துடுது. ஹீரோ வந்து அந்த ஓப்பனிங் விழாவை அமைச்சரை வச்சு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு காடெல்லாம் அடைச்சி அமைச்சரை கூப்பிட்றாரு. அமைச்சரும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என் பணத்தினால தானடா உருவாக்கினீங்க, சரி இருங்க பார்த்துக்கிறேன் உங்கள் எல்லாத்தையுமே, அன்னைக்கே உங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாம் வைக்கிறவரை கூப்பிட்டு அந்த இடத்துல பாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரியான பாம்பை செட் பண்ணி வாங்கி அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வச்சிடறாங்க. ஃபங்க்ஷனும் நடக்குது, வில்லனும் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் ஹீரோ ஃபேமிலி அந்த குப்பத்தூரில் எல்லாருமே அங்கே கூடிடுறாங்க. அப்போ வில்லனை ஹீரோ பாராட்டி இது எல்லாமே சேரால் தான் முடிஞ்சு, சேர் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, இதுக்கு எல்லாத்தையும் தன்னோட சொந்த பணத்தை கொடுத்து அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அடுத்த முறையும் அவர் தான் இங்கே எம்எல்ஏவாக வரணும், அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட நல்லவங்க கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லி வில்லனை பாராட்டி பேசின மாதிரியே அவர் அப்படியே நக்கல் பண்ணுறாரு. அவரும் என்ன கொஞ்சம் நேரம் தானடா இப்போ பாரு அது பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வில்லனோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அவங்களும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கு ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லியிருப்பார். இதை பார்த்த வில்லன் ஹீரோவையும் அவங்க ஃபேமிலியையும் கூப்பிட்டு அங்கிருந்து வேறொரு போட் மூலமா கடலுக்குள்ளே உயர்றாரு. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருந்துட்டு அந்த வில்லேஜுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ராக்கெட் லான்ச்சரை செட் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோ அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டு அந்த ராக்கெட் லான்ச்சரை வில்லன் உடம்புல மாட்டி வேறு திசையில் மாற்றி விட்டுறாரு. அது வேறு ஒரு இடத்துக்கு போய் வெடித்து வில்லன் வந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. இந்த படம் வந்து இளைய தளபதியோட 50th படம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மணி சர்மா இந்த மூவிக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 15 crore எடுத்திருக்கு. இந்த படம் April 30, 2010 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் தம்மனா, வடிவேலு, தேவ் கில்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பண்ணி சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம இது இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான தமிழ் திரைப்படத்தோட திரைக்கதை மற்றும் படத்தோட தகவல் மட்டும் தெரியணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணால் தான் நம்ம படபடன்னு போடுற வீடியோ உங்களுக்கு கடகடன்னு கிடைக்க வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே. படத்தோட ஸ்டார்டிங்கில் மீன் பிடிக்க போனவங்க எல்லாருமே புயலில் மாட்டிக்கிறாங்க. அதில் எப்படியோ எல்லாருமே ஓரளவுக்கு தப்பிச்சு கரைக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் கரைக்கு வரல. எல்லாரும் ஹீரோவை காணும்னு சொல்லி பதட்டத்தோடு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பயங்கரமான டைவை போட்டு அப்படியே நீந்தியே கரைக்கு வந்துடுறாரு. அப்படியே ஒரு சாங்கியம் போட்டு எல்லாருமே ஆடி முடித்ததுக்கப்புறம் அங்குள்ள அமைச்சர் அந்த புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அங்குள்ள எல்லாத்துக்குமே நிவாரண நிதியை கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் கிளம்பும்போது இந்த இடத்துல முக்கியமான ஆள் யார், யார் சொன்னால் இந்த மக்கள் அப்படியே நம்புவாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது ஹீரோ சொன்னால் இங்கே உள்ள எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சருக்கு நியூஸ் போகுது. ஹீரோ எப்போது போல் வலையை பின்னிட்டு பீச்சில் இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க மேக்கப் போட்டு நேராக போய் கடலில் கடல் மாதாவே என்னை காப்பாற்றுக்கும் இந்த அவளை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு குதித்து தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு இப்போ எப்பா எப்படியாவது அவங்கள காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஓடி போய் காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் எதுக்கம்மா இங்கே வந்து தற்கொலை பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கள் வீட்டு நாயை காணும், அது இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது ஒரு நிமிஷம் கூட, அதனால தான் நான் வந்து தற்கொலை பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அவர் ஃப்ரெண்டை பிடிச்சி அடி அடினு அடிச்சிடுறாரு. வில்லனும் எல்லா இல்லீகல் தொழில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ரக் கடத்துறது, இல்லீகலாக கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ்லாம் கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்திட்டு வர்றாரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல். ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் அடுத்த நாள் வலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோன் அதே மாதிரி வராங்க, வந்துட்டு தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோ என்னால் இன்றைக்கி காப்பாற்ற முடியாது, வேணா நீ போய் காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நானா, நான் எப்படிப்பா போய் காப்பாற்றுறது, எனக்கு தான் நீச்சலே தெரியாத,
எப்படியாவது போய் காப்பாற்றிருப்பா, ஒரு பொண்ணு சாவுக்கு நம்ம காரணமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வலு கட்டாயமாக அனுப்பிடுறாரு. ஹீரோவும் போய், ஏமா உனக்கு இதே தான் வேலையாக இருக்கா, ஒழுங்காக ஒரு வேலையை போய் பாருமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அதட்டவும், சாரி சார் நேற்று நடந்ததுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறேங்க. அதுக்கு ஹீரோ போமா போய் வேலையை பாருமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்த ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, ஹீரோவை எப்படியாவது என்னை லவ் பண்ண வைக்கிறீங்க, இல்லைன்னா என் சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கும் வேறு வழியே இல்லாமல் ஹீரோவை கூப்பிட்டு போய், ஹீரோயின் வீட்டில் யாரும் இல்லாத போது மாடி வழியாக ஏணி போட்டு ஏறி போய் ஹீரோயினை லவ் பண்ண வைக்கிறாங்க. அப்படியே படிப்படியாக ஹீரோ ஹீரோயினையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு சாங்குக்கு போயிட்டு வராங்க. அப்போது வில்லனுக்கு ஒரு ப்ரொப்போசல் வருது. என்னென்னா, ஹீரோ இருக்கிற குப்பத்தை காலி பண்ணி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுத்துட்டா அந்த கம்பெனி அந்த இடத்துல நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் கட்டி அப்படியே இப்போ ஹை அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணி அதில் வர்றதில் ஒரு பெரிய ஷேரை வில்லனுக்கு கொடுக்குறதாகவும், வில்லன் வந்து அந்த ஏரியாவில் நல்ல மதிப்பில் இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அமைச்சராக இருக்கிறதுனாலையும் அவர்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறாங்க. வில்லனும் இதை எடுத்துக்கொண்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய், நீங்கள் இந்த குப்பத்தை விட்டு காலி பண்ணுங்க, அடிக்கடி புயல் சீற்றத்தாலேயும் சுனாமினாலேயும் நீங்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது உங்களுக்கு, அதனால் கவர்மெண்ட்டை பேசி இந்த இடத்துக்கு பதிலாக சிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு இடத்த நான் வாங்கித்தரேன், அந்த இடத்துல உங்களுக்கு வீடும் கட்டித்தரேன், நீங்கள் எல்லாருமே அங்கே ஷிஃப்ட் ஆயிருங்க, அதுவும் காங்கிரீட் வீடு, உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது, நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சரி இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லும்போது, ஹீரோ வந்து இல்லை இல்லை நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், ஏன்னா இந்த இடம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம், நீங்கள் வந்து எங்களுக்கு புது வீடு கட்டித்தரலாம், ஆனால் தொழில் அமைச்சு தர முடியுமா, நீங்கள் சொல்கிற இடத்துலேருந்து இங்கே வந்து கடலுக்கு போனால் ரொம்ப தூரமாக இருக்கும், அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது, எங்கள் மக்கள் முக்கால்வாசி பேர் மீன்பிடி தொழிலில் தான் நம்பியிருக்கோம், எங்களுக்கு எல்லாமே இந்த கடல் தான், இங்கே தான் எங்களோட வாழ்க்கை, இதை விட்டு போனோம்னா நாங்கள் யாருன்னு எங்களுக்கே அடையாளம் தெரியாதமாக போயிடும், நாங்கள் இந்த நாட்டிலேயே ஒரு அனாதைகளாக வாழ வேண்டியது இருக்கும், அதனால் எங்கள் வீட்டை விட்டு மட்டும் இல்லை இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கேயுமே வரமாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வில்லன் குரூப் ஹீரோவை யாரும் இல்லாத சமயம் பார்த்து தூக்கிட்டு போய் விட்டுறாங்க. வேறு பணமும் கொடுத்து எப்படியாவது ஹீரோவை தான் பக்கம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ மக்கள் பக்கமாகவே இருக்கிறதுனால அவரை அடித்து கடலில் போட சொல்லிடுறாரு. அவங்களும் ஹீரோவை அடித்து கடலில் போட்டுறாங்க. அவர் சுனாமியிலே எஸ்கேப் ஆகி வர ஆள். இவங்க அடியெல்லாம் அவருக்கு சும்மா கொசுக்கடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாமல் வில்லனோட 100 கோடி மதிப்புள்ள ட்ரக்ஸும் கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ் வரையும் ஹீரோ அடிச்சிடுறாரு. அடித்தது மட்டும் இல்லாமல் அதை பாம்பே கொண்டு போய் பிளாக்ல விற்று அந்த பணத்தெல்லாம் இவர் அடிச்சிடுறாரு. என்னடா குறித்த நேரத்தில் வர வேண்டிய பொருட்கள் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து குழம்பி போய் சுற்றிட்டு அலையிறாரு. ஹீரோ கிட்ட தான் அவரோட சரக்கும் அவரோட பணமும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோவை கூப்பிட்டு, என் பணத்தையும் சரக்கையும் தந்துரு, நான் மக்களை விட்டுறேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள நிலத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவோ, சே சே அதெல்லாம் என் பழக்கத்திலே கிடையாது சார், நீங்கள் இருந்து என் மக்களுக்கு செய்ய வேண்டியதை நான் என் மக்களுக்கு செய்ய போகிறேன், உங்களுக்கு புரியல தானே, அதாவது உங்கள் பணத்தை வச்சு எங்கள் மக்கள் அனைவருக்குமே வீடு கட்டி கொடுக்க போகிறேன், என்னோடய பல நாள் கனவும் அது தான், அது இப்போது உங்களால் நிறைவேறப்போகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு கட்டி அதை திறக்கிற ஃபங்க்ஷனை உங்கள் கையாலேயே திறக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வில்லனோ ஹீரோ கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக போலீஸ் அனுப்பி ஹீரோ மேலே பொய்யான கேஸை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அடித்து விசாரிக்க ஏற்பாடு பண்ணுறாரு. அதுவும் ஹீரோ வந்து ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. பணம் எல்லாம் என்கிட்ட இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட்டில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மினிஸ்டர் தான், மினிஸ்டர் தான் இப்படி ஒரு இடத்துல சரக்கு வருதுன்னு சொன்னார், எங்களை போய் கடத்த சொன்னார், நாங்கள் தான் கடத்தி அவருக்கு அதை கைமாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே மினிஸ்டர் தான் காரணம்னு சொல்லிட்டு மினிஸ்டரை கையை கட்டிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கும் வேறு வழியே இல்லை, மினிஸ்டர்கிட்ட போய் இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. மினிஸ்டரும் வேறு வழி இல்லாமல் ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ கட்டுற புது பில்டிங்க்கு தேவையான பொருள்
பொருட்கள்லாம் போகிற எல்லா இதையுமே வில்லன் வந்து லாக் பண்ணுறாரு. அப்ரூவல் கேட்குற இடத்து போகிற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு, சரக்கு வர்ற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது ஹீரோ டைரக்டாக வில்லனோட ஃபேமிலியை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணி எனக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியை நான் சேஃபாக விடுவேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற வாக்கில் ஹீரோ வந்து வில்லனை மிரட்டுறதுல வில்லன் வந்து வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுத்து சேஃப்டியாக நீட்டாக பக்காவாக அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்குற அளவுக்கு பண்ணிடுறாரு. நம்ம என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் மாதிரி அவங்க ஊருக்குள்ளேயே ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த கலவரத்தில் ஹீரோவையும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே முடிக்க பிளான் பண்ணி அவங்க ஊரில் உள்ளவங்களுக்குள்ளேயே கலவரத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுறாரு. அதில் ஹீரோட அம்மாவுக்கும் அடிபட்டுறது, ஹீரோவுக்கும் அடிபட்டுறது. அவங்க உள்ள எல்லாத்தையுமே பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் நினைச்சிட்டு தான் அவர் தான் நம்மளோட ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக இப்படி நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை ஏற்பட்டு நம்மக்கிட்ட இருந்து இந்த நிலத்தை அவர் எடுக்க பார்க்குறாரு. இந்த நிலம் போயிடுச்சுன்னா நம்மளோட உரிமை போயிடும், நம்மளோட உரிமை போயிடுச்சுன்னா நம்ம இங்கே வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பல பக்கத்துக்கு பேசி அந்த மக்களை எல்லாம் அன்பாலேயே திருத்திடுறாரு. ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே அந்த இடம் ஃபுல்லாமே காங்கிரீட் வீடுக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி முடிக்கிற சமயம் வந்துடுது. ஹீரோ வந்து அந்த ஓப்பனிங் விழாவை அமைச்சரை வச்சு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு காடெல்லாம் அடைச்சி அமைச்சரை கூப்பிட்றாரு. அமைச்சரும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என் பணத்தில் தானடா உருவாக்கினீங்க, சரி இருங்க பார்த்துக்கிறேன் உங்கள் எல்லாத்தையுமே, அன்னைக்கே உங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாம் வைக்கிறவரை கூப்பிட்டு அந்த இடத்துல பாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரியான பாம்பை செட் பண்ணி வாங்கி அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வச்சிடறாங்க. ஃபங்க்ஷனும் நடக்குது, வில்லனும் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் ஹீரோ ஃபேமிலி அந்த குப்பத்தில் உள்ள எல்லாருமே அங்கே கூடிடுறாங்க. அப்போது வில்லனை ஹீரோ பாராட்டி இது எல்லாமே சேரால் தான் முடிஞ்சு, சேர் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, இதுக்கு எல்லாத்தையும் தன்னோட சொந்த பணத்தை கொடுத்து அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அடுத்த முறையும் அவர் தான் இங்கே எம்எல்ஏவாக வரணும், அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட நல்லவங்க கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லி வில்லனை பாராட்டி பேசின மாதிரியே அவர் அப்படியே நக்கல் பண்ணுறாரு. அவரும் என்ன கொஞ்சம் நேரம் தானடா இப்போ பாரு அது பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வில்லனோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அவங்களும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கு ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லியிருப்பார். இதை பார்த்த வில்லன் ஹீரோவையும் அவங்க ஃபேமிலியையும் கூப்பிட்டு அங்கிருந்து வேற ஒரு போட் மூலமா கடலுக்குள்ளே உயர்றாரு. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருந்துட்டு அந்த வில்லேஜுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ராக்கெட் லான்ச்சரை செட் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோ அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டு அந்த ராக்கெட் லான்ச்சரை வில்லன் உடம்புல மாட்டி வேறு திசையில் மாற்றி விட்டுறாரு. அது வேறு ஒரு இடத்துக்கு போய் வெடித்து வில்லன் வந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. இந்த படம் வந்து இளைய தளபதியோட 50th படம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மணி சர்மா இந்த மூவிக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 15 crore எடுத்திருக்கு. இந்த படம் April 30, 2010 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் தம்மனா, வடிவேலு, தேவ்கில்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பண்ணி சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம இது இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான தமிழ் திரைப்படத்தோட திரைக்கதை மற்றும் படத்தோட தகவல் மட்டும் தெரியணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணால் தான் நம்ம படபடன்னு போடுற வீடியோ உங்களுக்கு கடகடன்னு கிடைக்க வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே. படத்தோட ஸ்டார்டிங்கில் மீன் பிடிக்க போனவங்க எல்லாருமே புயலில் மாட்டிக்கிறாங்க. அதில் எப்படியோ எல்லாருமே ஓரளவுக்கு தப்பிச்சு கரைக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் கரைக்கு வரல. எல்லாரும் ஹீரோவை காணும்னு சொல்லி பதட்டத்தோடு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பயங்கரமான டைவை போட்டு அப்படியே நீந்தியே கரைக்கு வந்துடுறாரு. அப்படியே ஒரு சாங்கியம் போட்டு எல்லாருமே ஆடி முடித்ததுக்கப்புறம் அங்குள்ள அமைச்சர் அந்த புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அங்குள்ள எல்லாத்துக்குமே நிவாரண நிதியை கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் கிளம்பும்போது இந்த இடத்துல முக்கியமான ஆள் யார், யார் சொன்னால் இந்த மக்கள் அப்படியே நம்புவாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது ஹீரோ சொன்னால் இங்கே உள்ள எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சருக்கு நியூஸ் போகுது. ஹீரோ எப்போது போல் வலையை பின்னிட்டு பீச்சில் இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க மேக்கப் போட்டு நேராக போய் கடலில் கடல் மாதாவே என்னை காப்பாற்றுக்கும் இந்த அவளை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு
குதித்து தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு இப்போ எப்பா எப்படியாவது அவங்கள காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஓடி போய் காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் எதுக்கம்மா இங்கே வந்து தற்கொலை பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், எங்கள் வீட்டு நாயை காணோம், அது இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது ஒரு நிமிஷம் கூட, அதனால தான் நான் வந்து தற்கொலை பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அவர் ஃப்ரெண்டை பிடிச்சி அடிக்கடி அடிச்சிடுறாரு. வில்லனும் எல்லா இல்லீகல் தொழில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ரக் கடத்துறது, இல்லீகலாக கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ்லாம் கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்திட்டு வர்றாரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல். ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் அடுத்த நாள் வலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோன் அதே மாதிரி வராங்க, வந்துட்டு தற்கொலை பண்ண போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோ, என்னால் இன்றைக்கி காப்பாற்ற முடியாது, வேணா நீ போய் காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எப்படிப்பா போய் காப்பாற்றுறது, எனக்கு தான் நீச்சலே தெரியாத, எப்படியாவது போய் காப்பாற்றிருப்பா, ஒரு பொண்ணு சாவுக்கு நம்ம காரணமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வலுக்கட்டாயமாக அனுப்பிடுறாரு. ஹீரோவும் போய், அம்மா உனக்கு இதே தான் வேலையாக இருக்கா, ஒழுங்காக ஒரு வேலையை போய் பாருமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அதட்டவும், சாரி சார், நேற்று நடந்ததுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறேங்க. அதுக்கு ஹீரோ, போமா போய் வேலையை பாருமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்த ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, ஹீரோவை எப்படியாவது என்னை லவ் பண்ண வைக்கிறீங்க, இல்லைன்னா என் சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கும் வேறு வழியே இல்லாமல் ஹீரோவை கூப்பிட்டு போய், ஹீரோயின் வீட்டில் யாரும் இல்லாத போது மாடி வழியாக ஏணி போட்டு ஏறி போய் ஹீரோயினை லவ் பண்ண வைக்கிறாங்க. அப்படியே படிப்படியாக ஹீரோ ஹீரோயினையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு சாங்குக்கு போயிட்டு வராங்க. அப்போது வில்லனுக்கு ஒரு ப்ரொப்போசல் வருது, என்னென்னா ஹீரோ இருக்கிற குப்பத்தை காலி பண்ணி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுத்துட்டா அந்த கம்பெனி அந்த இடத்துல நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் கட்டி அப்படியே இப்போ ஹை அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணி அதில் வர்றதில் ஒரு பெரிய ஷேரை வில்லனுக்கு கொடுக்கறதாகவும், வில்லன் வந்து அந்த ஏரியாவில் நல்ல மதிப்பில் இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அமைச்சராக இருக்கிறதுனாலையும் அவர்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறாங்க. வில்லனும் இதை எடுத்துக்கொண்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய், நீங்கள் இந்த குப்பத்தை விட்டு காலி பண்ணுங்க, அடிக்கடி புயல் சீற்றத்தாலேயும் சுனாமினாலேயும் நீங்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது உங்களுக்கு, அதனால் கவர்மெண்ட்டை பேசி இந்த இடத்துக்கு பதிலாக சிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு இடத்த நான் வாங்கித்தரேன், அந்த இடத்துல உங்களுக்கு வீடும் கட்டித்தரேன், நீங்கள் எல்லாருமே அங்கே ஷிஃப்ட் ஆயிருங்க, அதுவும் காங்கிரீட் வீடு, உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது, நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே, சரி இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லும்போது, ஹீரோ வந்து, இல்லை இல்லை நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், ஏன்னா இந்த இடம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம், நீங்கள் வந்து எங்களுக்கு புது வீடு கட்டித்தரலாம், ஆனால் தொழில் அமைச்சு தர முடியுமா, நீங்கள் சொல்கிற இடத்துலேருந்து இங்கே வந்து கடலுக்கு போனால் ரொம்ப தூரமாக இருக்கும், அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது, எங்கள் மக்கள் முக்கால்வாசி பேர் மீன்பிடி தொழிலில் தான் நம்பியிருக்கோம், எங்களுக்கு எல்லாமே இந்த கடல் தான், இங்கே தான் எங்களோட வாழ்க்கை, இதை விட்டு போனோம்னா நாங்கள் யாருன்னு எங்களுக்கே அடையாளம் தெரியாதமாக போயிடும், நாங்கள் இந்த நாட்டிலேயே ஒரு அனாதைகளாக வாழ வேண்டியது இருக்கும், அதனால் எங்கள் வீட்டை விட்டு மட்டும் இல்லை இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கேயுமே வரமாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வில்லன் குரூப் ஹீரோவை யாரும் இல்லாத சமயம் பார்த்து தூக்கிட்டு போய் விட்டுறாங்க. வேறு பணமும் கொடுத்து எப்படியாவது ஹீரோவை தான் பக்கம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ மக்கள் பக்கமாகவே இருக்கிறதுனால அவரை அடித்து கடலில் போட சொல்லிடுறாரு. அவங்களும் ஹீரோவை அடித்து கடலில் போட்டுறாங்க. அவர் சுனாமியிலே எஸ்கேப் ஆகி வரால் இவங்க அடியெல்லாம் அவருக்கு சும்மா கொசுக்கடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு. எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாமல் வில்லனோட 100 கோடி மதிப்புள்ள ட்ரக்ஸும் கம்ப்யூட்டர் ஃபேர் பார்ட்ஸ் வர அரசலையும் ஹீரோ அடிச்சிடுறாரு. அடித்தது மட்டும் இல்லாமல் அதை பாம்பே கொண்டு போய் பிளாக்கில் விற்று அந்த பணத்தெல்லாம் இவர் அடிச்சிடுறாரு. என்னடா குறித்த நேரத்தில் வர வேண்டிய பொருட்கள் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து குழம்பி போய் சுற்றிட்டு அலையிறாரு. ஹீரோ கிட்ட தான் அவரோட சரக்கும் அவரோட பணமும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோவை கூப்பிட்டு, என் பணத்தையும் சரக்கையும் தந்துரு, நான் மக்களை விட்டுறேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள நிலத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவோ, சே சே அதெல்லாம் என் பழக்கத்திலே கிடையாது சார், நீங்கள் இருந்து என் மக்களுக்கு செய்ய வேண்டியதை நான் என் மக்களுக்கு செய்ய போகிறேன், உங்களுக்கு புரியல அதானே, அதாவது உங்கள் பணத்தை வச்சு எங்கள் மக்கள் அனைவருக்குமே வீடு கட்டி கொடுக்க போகிறேன், என்னோடய பல நாள் கனவும் அது தான், அது இப்போது உங்களால் நிறைவேற போகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு கட்டி அதை திறக்கிற ஃபங்க்ஷனை உங்கள் கையாலேயே திறக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வில்லனோ ஹீரோ கிட்டே இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக போலீஸ் அனுப்பி ஹீரோ மேலே பொய்யான கேஸை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அடித்து விசாரிக்க ஏற்பாடு பண்ணுறாரு. அதுவும் ஹீரோ வந்து ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு.
பணம் எல்லாம் என்கிட்ட இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட்டில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மினிஸ்டர் தான். மினிஸ்டர் தான் இப்படி ஒரு இடத்துல சரக்கு வருதுன்னு சொன்னார், எங்களை போய் கடத்த சொன்னார், நாங்கள் தான் கடத்தி அவருக்கு அதை கைமாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே மினிஸ்டர் தான் காரணம்னு சொல்லிட்டு மினிஸ்டரை கையை கட்டிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கும் வேறு வழியே இல்லை, மினிஸ்டர்கிட்ட போய் இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. மினிஸ்டரும் வேறு வழி இல்லாமல் ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ கட்டுற புது பில்டிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் போகிற எல்லா இதையுமே வில்லன் வந்து லாக் பண்ணுறாரு. அப்ரூவல் கேட்குற இடத்து போகிற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு, சரக்கு வர்ற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது ஹீரோ டைரெக்டாக வில்லனோட ஃபேமிலியை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணி எனக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியை நான் சேஃபாக விடுவேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற வாக்கில் ஹீரோ வந்து வில்லனை மிரட்டுறதுல வில்லன் வந்து வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுத்து சேஃப்டியாக நீட்டாக பக்காவாக அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்குற அளவுக்கு பண்ணிடுறாரு. அவன் என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் மாதிரி அவங்க ஊருக்குள்ளேயே ஏற்பாடு பண்ணி விட்டு அந்த கலவரத்தில் ஹீரோவையும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே முடிக்க பிளான் பண்ணி அவங்க ஊரில் உள்ளவங்களுக்குள்ளேயே கலவரத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுறாரு. அதில் ஹீரோட அம்மாவுக்கும் அடிபட்டுறது, ஹீரோவுக்கும் அடிபட்டுறது. அவங்க உள்ள எல்லாத்தையுமே பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் மினிஸ்டர் தான், அவர் தான் நம்மளோட ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக இப்படி நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை ஏற்பட்டு நம்மக்கிட்ட இருந்து இந்த நிலத்தை அவர் எடுக்க பார்க்குறாரு. இந்த நிலம் போயிடுச்சுன்னா நம்மளோட உரிமை போயிடும், நம்மளோட உரிமை போயிடுச்சுன்னா நம்ம இங்கே வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பல பக்கத்துக்கு பேசி அந்த மக்கள் எல்லாம் அன்பாலேயே திருத்திடுறாரு. ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே அந்த இடம் ஃபுல்லாமே காங்கிரீட் வீடுக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி முடிக்கிற சமயம் வந்துடுது. ஹீரோ வந்து அந்த ஓப்பனிங் விழாவை அமைச்சரை வச்சு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு காடெல்லாம் அடைச்சி அமைச்சரை கூப்பிட்றாரு. அமைச்சரும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என் பணத்தில் தானடா உருவாக்கினீங்க, சரி இருங்க பார்த்துக்கிறேன் உங்கள் எல்லாத்தையுமே, அன்னைக்கே உங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாம் வைக்கிறவரை கூப்பிட்டு அந்த இடத்துல பாம் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரியான பாம்பை செட் பண்ணி வாங்கி அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வச்சிடறாங்க. ஃபங்க்ஷனும் நடக்குது, வில்லனும் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் ஹீரோ ஃபேமிலி அந்த குப்பத்தில் உள்ள எல்லாருமே அங்கே கூடிடுறாங்க. அப்போது வில்லனை ஹீரோ பாராட்டி இது எல்லாமே சேரால் தான் முடிஞ்சு, சேர் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, இதுக்கு எல்லாத்தையும் தன்னோட சொந்த பணத்தை கொடுத்து அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அடுத்த முறையும் அவர் தான் இங்கே எம்எல்ஏவாக வரணும், அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட நல்லவங்க கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லி வில்லனை பாராட்டி பேசின மாதிரியே அவர் அப்படியே நக்கல் பண்ணுறாரு. அவரும் என்ன கொஞ்ச நேரம் தானடா, இப்போ பாரு அது பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வில்லனோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அவங்களும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கு ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாரு. இதை பார்த்த வில்லன் ஹீரோவையும் அவங்க ஃபேமிலியையும் கூப்பிட்டு அங்கிருந்து வேற ஒரு போட் மூலமா கடலுக்குள்ளே போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருந்துட்டு அந்த வில்லேஜுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ராக்கெட் லான்ச்சரை செட் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோ அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டு அந்த ராக்கெட் லான்ச்சரை வில்லன் உடம்புல மாட்டி வேறு திசையில் மாற்றி விட்டுறாரு. அது வேறு ஒரு இடத்துக்கு போய் வெடித்து வில்லன் வந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. இந்த படம் வந்து இளைய தளபதியோட 50th படம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மணி சர்மா இந்த மூவிக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 15 crore எடுத்திருக்கு. இந்த படம் April 30, 2010 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் தம்மனா, வடிவேலு, தேவ்கில்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பண்ணி சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம இது இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான தமிழ் திரைப்படத்தோட திரைக்கதை மற்றும் படத்தோட தகவல் மட்டும் தெரியணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணால் தான் நம்ம படபடன்னு போடுற வீடியோ உங்களுக்கு கடகடன்னு கிடைக்க வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம், மக்களே.